துணை பேராசிரியர் தகுதியாக்க பயிற்சி ஸ்மார்ட் இயக்குநரகம் வழங்கும் கேள்வி பதில் நிகழ்ச்சி தொடங்குகிறது. ஐயா, தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும், உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் என கீழ்கண்ட தவங்களுக்கு சொல்ல வேண்டாம் என கூறுகிறீர்கள், காரணம் என்ன? அதாவது சாந்தி தவம், தண்டுவட சுத்தி, பஞ்சபூத நவகிரகம், நித்யானந்தம் போன்ற தவங்களுக்கு. எந்த தவத்தில் துரியத்தில் முடிக்கிறோமோ அந்த தவங்கள் எல்லாம் அதே தவநிலையிலேயே நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் அது யோகிக்கு சரி, இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு சில பாதிப்புகளை உண்டாக்கும். நீங்கள் இயல்பு நிலைக்கு வர முடியாது. அதற்காக தவத்தை உடல் முழுவதும் பரவ செய்து கொள்கின்றோம். இந்த நீங்கள் சொன்ன மூலாதாரத்தில் இருக்கின்ற அல்லது முடிக்கின்ற தவத்தை சொன்னா அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அங்கே கீழே தான் இருக்குது. மூலாதாரத்தில் இருக்கிறது என்னென்னா கீழ்நிலையில் தான் இருக்கிறது. மூலாதாரத்தில் இருந்து தான் தவ ஆற்றல் உடல் ஆற்றலாக கன்வர்ஷன் ஆகிற இடம், மாற்றம் பெறுகின்ற இடம். அதனால் மூலாதாரத்தில் இருக்கும்போது நீங்கள் அது மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதேமாதிரி நித்யானந்த தவத்தில் ஏற்கனவே நீங்கள் உடல் முழுவதும் விரிஞ்சி உடல் முழுவதும் நிற்கிறீங்க. அந்த நிலையில் மீண்டும் உடல் முழுவதும் விரிய வேண்டிய அவசியம் இல்லை. பஞ்சபூத நவக்கிரக தவம் அப்படின்றது, அது தவம் அப்படின்ற இங்கே வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் பாவனை அப்படின்ற எடுத்துக்கணும். அது தவம் அப்படின்னு சரியாக சொல்ல முடியாது. ஏன்னா தவத்தம் அப்படின்னா மனசு இல்லாமல் போகிறதுக்கு பேர் தான் தவம். ஆனால் பஞ்சபூத நவக்கிரக தவங்களில் மனம் இல்லாமல் போவது இல்லை. மனது என்ன செய்கிறோம், இயல்போக்கு நீதி பிரகாரம் எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இதுதான் அந்த தவம். ஸோ நீங்கள் கோள்களை நினைக்கிறீங்க, பஞ்ச பூதங்களை நினைக்கிறீங்க, அதோடு உயிர் தொடர்பு கொள்கிறீங்க, அதுவாக மாற்றம் பெறுகிறீங்க, அங்கே மனசு எங்கிக்கிட்டு தானே இருக்கு. அதனால் அந்த தவத்தை மகர்ஷி எங்கே முடிக்கிறாங்க, இந்த விரிந்த நிலையிலிருந்து. எங்க பெரியக்க மண்டலத்தில் இந்த விரிந்த நிலையிலிருந்து என்று மறவாது இருக்க கவலை கற்றுக்கொள்வோம் முடிக்கிறாங்க. ஏன்னா அது தவம் இல்லை, அதனால் அந்த விரிந்த நிலையிலே இருந்து முடிக்க வைக்கிறாங்க. ஸோ அதற்கு நம்ம கீழே வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை என்ற பாடலின் இறுதியில் ஐயன் பாதம் உண்மை என்று காயகல்ப பயிற்சி புத்தகத்தில் உள்ளது, அம்மை பாதம் உண்மை என்று உயிர் வளம் மனவளம் நூலில் உள்ளது, எது சரி? அது பிரிண்டர் மிஸ்டேக். ஓகேயா, செவ்வாக்கியர் பாடல் ஒருத்தர் ஐயர் பாதம் ஐயன் பாதம் உண்மையே அம்மை பாதம் உண்மையே அப்படின்ட்டு அது போட்டுட்டார். அவ்வளோதான் சித்தர் எழுதுனா அம்மை பாதம் ஐயன் ஐயன் அம்மை பாதம் உண்மையே அப்படின்றதான் சரி. அப்படித்தான் செவ்வாக்கியர் பாடலில் இருக்கிறது. அவர் எழுதும்போது ஏதோ மாற்றி பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம், இந்த பாடலை கூறியது சிவவாக்கியரா திருமூலரா? புத்தகத்தை ரெஃபர் பண்ணுங்க, இது என்ன பெரிய விஷயம்? ஓகேயா, யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு போட்டு எனக்கும் சரியாக தெரியல. ஓகேயா, அதனால் புத்தகத்தை ரெஃபர் பண்ணுங்க. மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம். அடுத்த லைன் என்ன? இந்த ஒரு லைன் தானே இருக்குது, அடுத்த பாட்டை சொல்லுங்கள். ஆ, வாய் உயர்த்த வேண்டாம். இது அகஸ்தியர் இல்லை திருமூலர் பாட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் நம்ம அந்த பாட்டை தான் படிச்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் ஒரு புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கத்தின் நான்கு அங்கங்கள் யாவை? உலக சமுதாய சேவா சங்கத்தின் நான்கு அங்கங்கள் அங்கங்கள் அதாவது ஆரம்பத்தில் வைக்கும்போது அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேர், முழுமை பேர் என்று நான்கு அங்கங்களாக பிரித்து மனவளக்கலை பயிற்சி அப்படி கொடுத்தாங்க. இப்போ அது பல அங்கங்களாக வந்துருச்சு. தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, உலக அமைதி அப்படி பலவாறாக பிரிந்து மல்டி இதாயிருச்சு. ஓகேயா, கடைசியில் எல்லாருக்கும் உள்ளத்தில் அமைதி தான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சேவை செய்வதற்கு விருப்பம் இருந்தும் குடும்ப அமைதி கருத்தில் இருப்பவரை விளக்குவது வருத்தமாக உள்ளது, அதை பற்றி தங்கள் கருத்து? சேவை செய்வதற்கு விருப்பம் இருந்தும்
குடும்ப உறுப்பினரை ஏன் விளக்கணும், அவங்களையும் இணைத்துக்கிட்டு சேவை பண்ணுங்க. அவர்களும் உங்கள் சேவையோடு இணைத்து கொண்டு சேவை பண்ணுவதற்கு நீங்கள் பயிற்சியும் முயற்சியும் செய்யுங்கள். அதுதான் நல்லது. எது இணைந்து செய்தாலும் இல்லறத்தில் இருக்கிறவர்கள் இருவரும் இணைந்து செய்ய வேண்டும். வாழ்க்கை துணைவரை இணைத்து கொண்டு செஞ்சீங்கன்னா அது மிகச்சிறந்த சேவையாக இருக்கும். ஒருவர் மட்டும் செய்து இன்னொருவர் செய்யவில்லை என்று சொன்னால் உங்கள் சேவைக்கு தடை வரும், ஓகேயா, சிக்கல்கள் வரும். அதனால் ரெண்டும் இணைந்து செய்யுங்க, அதுதான் நல்லது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கால் பயிற்சி 7ஆம் நிலை, அதாவது கிட்னி மசாஜ், கிட்னி பிரச்சனை உள்ளவர்கள் செய்யலாமா வேண்டாமா? செய்யலாம் என்றால் அழுத்தம் எவ்வாறு இருக்க வேண்டும்? செய்து கொண்டே வந்தால் வராது ஒன்று. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவர்கள் அவசியம் செய்யணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அல்டிமேட் ஸ்டேஜு, இப்போ கிட்னி ரெண்டையும் டிரான்ஸ்பிளான்டேஷன் மாற்றணும் அப்படின்ற நிலையில் அது பிரயோசனம் இல்லை. டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்குறவங்க பண்ணி ஒரு பிரயோசனம் இல்லை. நாம் கொடுக்குற இயக்கமானது அதை தூண்டுவதாக இருக்கும்போது அதை செய்தால் பலன் இருக்கும். அந்த நிலையை அது தாண்டி விட்டது என்று சொன்னால் அதற்கு பின்னாடி நீங்கள் என்ன பயிற்சி பண்ணினாலும் அதனால எஃபெக்ட் இருக்காது. அதனால் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நல்லா இருக்கிற நிலையிலே செய்யுங்கிறது தான் சிறப்பு. முழுசாக கெட்டு போச்சுன்னா செய்து பிரயோசனம் இல்லை. டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் ஒரே பாசிபிலிட்டி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீண்ட நாள் தவம் செய்து கொண்டு இருக்கும்போது தொய்வு ஏற்படுகிறது, மேற்கொண்டு தவம் செய்ய மனம் சோர்வடைகிறது, என்ன செய்யலாம் ஐயா? வாரம் காலத்தால் ஒரு நிலையில் உயர்ந்து போகும்போது இயற்கையே என்ன பண்ணும், அதிலிருந்து தடையை ஏற்படுத்தும். யார் ஒருவர் அந்த தடையை வென்று மேலே போகிறார்களோ அவர்கள் தான் அதனுடைய உச்சத்தை அடைய முடியும். அதனால் அது எந்த நிலையாக இருந்தாலும் சரி, தவம் மட்டுமல்ல வாழ்க்கை நிலையிலேயும் உங்களுக்கு போர் அடிக்கும், பிரச்சனைகள் வருது, என்னடா வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிற எண்ணத்தை கண்டோம் இதில் அப்படின்னு ஒரு நிலை வரும். தொழிலையும் வரும், எல்லாத்துலேயும் அது வரத்தான் செய்யும். அதையெல்லாம் மீறி ஜெயித்து கொண்டு போகிறதான் வாழ்க்கை. ஸோ நீங்கள் அப்படி தொடர்ந்து மீண்டும் முயற்சியோடு அது மாதிரி வர்றப்போலாம் சத்சங்கத்துக்கு வரணும். இப்போ சத்சங்கத்துக்கு இது மாதிரி ஆழியாக இருக்கோ, மற்றது மாதிரி சத்சங்கத்துக்கு வரணும், ஒரு மௌனம் போட்டு இருக்கணும். ஏன்னா கோள்கள் நிலையினால இந்த மாற்றங்கள்லாம் மனிதருக்கு வந்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் நம்ம ஜெயிச்சு தான் மேலே போகணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பல வருடங்கள் தவம் செய்து வருபவர்கள் பலரிடம் தன்முனைப்பு அதிகமாக இருப்பதை காண்கிறோம். எங்களுக்கு அதுபோல் எதிர்காலத்தில் வராமல் தவிர்ப்பது எப்படி? என்னது, பல காலமாக தவம் செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு தன்முனைப்பு அதிகமாக இருக்குது, எங்களுக்கு அதை மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. இருந்துட்டு போகட்டும், அவங்க அவங்க வச்சுக்கிட்டு உங்களது நீங்கள் வச்சுக்கோங்க. அவங்கவுங்க வச்சது அவங்கவுங்க தானே சுமக்கிறாங்க, நமக்கு ஒன்றும் சுமை இல்லையே. அதனால் அது இருந்துட்டு போகட்டும், கொஞ்சம் காலத்தால் நீங்கள் மாற்றினது பாரு, அவங்க மாற்றிட்டு போகிறாங்க, ஓகேயா. ஸோ நம்ம சில சமயங்களில் நமக்கு பிடிக்காதவங்களை பார்த்து அவர் தன்முனைப்போடு இருக்கிற மாதிரி தெரியும், ஓகே. நமக்கு பிடிக்காத ரொம்ப தன்முனைப்பாக இருக்குது, அவருடைய நேச்சரே அப்படி இருக்கலாம், ஒருவேளை ரொம்ப நல்லவங்களை கூட இருக்கலாம். ஸோ அதனால் நம்மளது மட்டும் நம்ம கவனிப்போம், மற்றவங்களது விட்டுருவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். காயகல்ப பயிற்சியை 3 வேளைகளில் வெவ்வேறு நிலைகளில் ஏன் செய்கிறோம்? 2 வேளை இருக்குது, 3 வேளை. சரி, அது அந்த சாப்பிடும்போது 11 மணிக்கு டீ சாப்பிட்றத சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அது ஒவ்வொரு பயிற்சியிலையும் காலையில் எப்படி உடலினுடைய ஆற்றல் இருக்கும் அப்படின்னு மகர்ஷி கணிச்சிருக்கிறாங்க. ஸோ காலையில் எழுந்த உடனே சாதாரணமாக படுத்துக்கிட்டு இருக்கிறதுனால உடல் முழுதும் ஒரு இடத்துல தேக்கமாகி ஆற்றல் இருக்கும். அது உடல் முழுதும் பரவுறதுக்காக காலையில் முதல் நிலையில் 2 கைகளையும் மேலே உயர்த்தி ஓஜஸ் போடணும். அப்போ தான் 72,000 நாடிகளுக்கும் உயிர் ஆற்றல் பரவும், அப்போ நல்லா இருக்கும், எல்லாத்துலேயும் பரவும்போது நல்லா இருக்கும். ஸோ அதனால் 2 கைகளையும் மேலே உயர்த்தி பண்ணணும். இப்போ ஒரு எந்த ஜீவனும் எழுந்திரிச்ச உடனே அது பாடியை ஸ்ட்ரெச் பண்ணும். ஒரு நாய்க்குட்டி கூட ஓடுனா காலையில் எழுந்திரிச்சோடனே ஸ்ட்ரெச் பண்ணும் இல்லையா? ஸோ அது மாதிரி உடல் முழுவதும் உயிராற்றலை பரவுறதுக்காக முதல் நிலை. அதே காலையில் 2வது நிலையில் இப்படி உட்கார்ந்து செய்யும்போது வஜ்ராசனத்தில் 2 கைகளையும் இடுப்பில் வைத்துக்கொண்டு இப்படி அழுத்தமாக வைத்துக்கொண்டு இதற்கு மேலே இருக்கக்கூடிய பாகங்களுக்கெல்லாம் அந்த உயிராற்றல் பாஸ் பண்ணுறதுக்காக 2வது நிலை. 3வது நிலை படுத்துக்கொண்டு ஆண்களுனா கால்களை மடித்து கொண்டும் தலையை மேலே தூக்கி கொண்டும் இந்த இடையில ஹார்ட்டு, லங்ஸு, டைஜஸ்டிவ் சிஸ்டம் இது மட்டும் அந்த எனர்ஜி அடுத்தமாக பரவிட்டு அப்படின்றதுக்காக 3வது நிலை. மாலையில் 2 கால்களையும் விரல்கள், 10 விரல்கள் மட்டும் நின்று கொண்டு கைகளை வலது கையை மேலே வச்சுட்டு 5 விரல்கள் 15 மறுபடியும் நரம்புக்கும்
எனர்ஜி பாஸ் பண்ணுறதுக்காக வலது பக்கம், 15 மடிய நரம்புகள் பாஸ் பண்ணுறதுக்காக இடது பக்கம், அப்படி அமைச்சிருக்கிறாங்க. இரவில் மீண்டும் படுத்துட்டு தூக்க நிலைக்கு வரணும், ஓகேயா, மீண்டும். ஸோ ஃப்ளாட்டாக படுத்துட்டு அஸ்வினி முத்திரை போட்டு ஓஜஸ் போட்டுட்டு அப்படியே தூங்குற மாதிரி. ஸோ இது எல்லாம் பாடியினுடைய இயக்கம், ஒவ்வொரு நிலைக்கு ஏற்றவாறு இயக்கம் இருக்கும். அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி சாமி அவர்கள் இது மாதிரி அமைச்சு வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு மருத்துவத்தில் ஹோமியோபதிலையும் சரி, சித்தாவிலையும் சரி, ஆயுர்வேதத்துலேயும் சரி, எல்லாருக்கும் நிபுணத்துவம் இருந்தது. உடலை பற்றிய முழுமையான உடற்கூறு அறிவு அவருக்கு இருந்தது. அதனால் ரீஸ்ட்ரக்சரிங் எப்படி பண்ணனா எப்படி இருக்கும், காயகல்பத்தில் எந்த இடத்துல இப்படி பண்ணுங்கன்னு எந்த பாடல்லையும் சொல்லலை. இல்லை ஒருத்தரித்த நாடியில் எங்கேயாவது சொல்லியிருக்கிறது எப்படி செய்யணும்னா, உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே யாகம், தின்னும் இழை காய் அருந்தும் போதும் அதுவே யாகம், திறந்தோறும் இவ்வாறு செய்ய வேளார், அப்படி தான் சொல்லுது. எந்த இடத்துல இப்படி செய்யுங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் மகரிஷி அவர்கள் தான் இப்படி செய்தால் இது இன்னும் சிறப்பாக இருக்குன்னு அமைத்து கொடுத்துருக்குறாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். காயகல்ப பயிற்சியை உடற்பயிற்சிக்கு முன் செய்வது சிறப்பா அல்லது உடற்பயிற்சியுடன் இடையிடையே செய்வது சிறப்பா? இது எப்படி செய்தாலும் சிறப்பு தான். ஆமாம், கண்டினியூஸாக செய்யும்போது தனித்தனியாக உட்காந்து எந்திரிச்சு செய்கிறதுக்கு வேலை காலையில் இதை செஞ்சுட்டு முதல் உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறோம். ரெண்டாவது உட்காந்த நிலைக்கு பண்ணும்போது அதை செஞ்சிடறோம். மூன்றாவது நிலைக்கு போகும்போது கடைசியில் செய்கிறோம். படுத்த நிலைக்கு வரும்போது செய்கிறோம். இது ஒரே இது கம்பைன் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா முதல்லையே காயகல்பத்தை பண்ணிட்டு அப்புறம் உடற்பயிற்சி பண்ணலாம், அது ஒன்றுமில்லை. சில பேர் காயகல்பம் மட்டும் பண்ணிடுவாங்க, உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு தள்ளி வச்சுருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட்டு அன்றைக்கி காய்கல்ப மாதிரி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு அது உபயோகமாக இருக்கும் தனியாக பண்ணுறது. அதனால் ஒன்றுமில்லை, எப்படியும் செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கொண்டு வந்த வினை தொண்டு செய்தால் நீங்குமா? அதுக்குத்தான் போகும்னு சொல்லி வச்சுருக்காங்க பெரியவங்க. எல்லாரும் வினை இருக்கிறதுனால தான் இந்த கர்ம பூமியில் பிறவி எடுத்திருக்கிறோம். வினை இல்லாமல் எந்த ஜீவனையும் இங்கே பிறவி எடுக்கிறது இல்லை. அது எப்படி போக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று தவம் செய்து போக்கணும், இல்லைன்னா நம்ம தொண்டு செய்து போக்கணும், ஓகேயா. ஸோ தவம் செய்து போக முடியும்னு சொன்னால் நம்மளால் தவம் அந்தளவுக்கு செய்ய முடியாது. தவம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், வினை போகிற வரைக்கும் தவம் செய்யணும். வினை போகிற வரைக்கும் தவம் செய்யணும்னா சமாதி நிலையில் போய் யார் ஒரு அட்டைன் பண்ணுறாங்களோ அப்போ தான் வினை போகும்னு அர்த்தம். அது வரைக்கும் அது போகாது. அப்படி நம்மளால் இல்லறத்தில் இருக்கிறவங்க எல்லாராலையும் போக முடியாது. ஏன், அதனால தான் வள்ளுவர் கூட சொல்கிறார், தவமும் தவம் உடையார்க்கு ஆகும், அவம் அதை அக்திலார் மேற்கொள்வது. எல்லாராலையும் செய்ய முடியாது. அப்போது மற்றவர்களுக்கு என்ன வழி? மனசு நின்னால் தவம் செய்யலாம், அதே மாதிரி சமாதிக்கு போயிடலாம். மனசு நிற்காத போது என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், மனசு நிற்காத போது கர்மயோகா தான் செய்யணும், தொண்டு செய்யணும், பிறருக்கு நன்மை செய்யணும். பிறருக்கு நன்மை செய்வதன் மூலமாக எப்பொழுது இறைநிலையும் மனம் அடைந்து அதுவாக மாற்றம் பெறுகிறதோ, அப்பொழுது அது தான் எல்லாவற்றிலும் இருந்து கொள்கிறது, தானே அதுவாக மாற்றம் பெறுகிறது. எல்லா ஜீவன்லேயும் நானே இருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்து கொள்கிறது, அதனால் அது மாற்றம் பெறுகிறது. தொண்டு செய்யும்போது, பிறருக்கு நன்மை செய்யும்போது, ஆகா நான் பிறருக்கு நன்மை செய்கிறேன் அவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கும்போது, அந்த ஜீவனோடு இதுவும் கலப்புறுகிறது, எல்லாம் தானாக நினைக்கிறது, அவர்களுக்கு துன்பம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து செய்யும் போதும் இது எல்லா ஜீவன்கள்லையும் அதுவாக மாற்றம் வருகிறது. இந்த ரெண்டு நிலையும் கடைசியில் அல்டிமேட்டாக எங்கே எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொன்னால், முடிவான நிலைக்கு தான் எடுத்துகிட்டு போகும். அதனால் அது முடியாதவங்களுக்கு இது கர்மயோகம். அதனால தான் கடைசியில் சாமி இதுதான் சொல்கிறார், இறைவா நற் கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணம் அதை என்னுள்ளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன். இதைத்தான் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க, பரப்புங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வஜ்ராசனத்தில் அமர முடியாதவர்களுக்கு, அதாவது மன்றத்துக்கு பயிற்சிக்கு வர்றவங்களுக்கு, காயகல்பத்தின் இரண்டாவது நிலை அது சுகாசனத்திலும் சுகாசனத்தில் செய்யலாமா? அதே போல் தசைனர் மூச்சு பயிற்சியில் முதல் மற்றும் இரண்டாம் நிலையை சமணமிட்டவாறு செய்யலாமான்னு கேள்வி எழுப்பியிருக்கு. அப்படி தான் செய்யணும், வேறு வழி இல்லை. அப்படி செய்து கொஞ்சம் நாட்கள் பழகி 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 இப்போ நல்ல பயிற்சி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அப்புறம் வஜ்ராசனம் போட்டுக்கலாம். முதல்ல ஒரு மெத்தையில் உட்கார வச்சு மெத்தையில் போட பழகணும். மெத்தையில் போட்டு பழகுனாங்கன்னா கால் வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உடற்பயிற்சி கால் பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்ததுக்கு பின்னாடி அப்புறம் மெத்தையில் உட்காந்து போட்டாங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். அப்புறம் போட்டு பழகும்போது வந்துடலாம். முதல்ல வர்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிசிக்கு 4 நாளைக்கு உட்காரவே முடியாது கீழே. இந்த உடற்பயிற்சி எல்லாம் கம்ப்ளீட்டாக கற்றுக் கொடுக்குறனி பாருங்கள், கடைசியில் எல்லாம் என்னால் ஈஸியாக உட்கார முடியுன்னு உட்காந்துக்குவாங்க. ஓகே, உடற்பயிற்சி பண்ணனா கீழே உட்காந்துக்கலாம். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழக்க வேண்டியதான். நல்லது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரியத்தில் இணைந்த பிறகு பல பிரச்சனைகளை சந்திக்கிறேன். எல்லோரும் வேதாத்திரியத்தில் இணைந்தவர்களுக்கும் இப்படித்தான் வரும் என்கிறார்கள், என்ன செய்வது? உண்மையா? வேதாத்திரியில் இணையாமல் இருந்தீங்கனாலும் இதோட பல பிரச்சனை வரும், அதுதான் உண்மை. ஓகேயா, நீங்கள் வேணும் இணையாமல் இருந்து பாருங்கள். இணைஞ்சதுக்கு பின்னாடி ஏன் வருது, எதனால் வருது, எப்படி போக்கலான்னு காரணம் தெரியும்.
இணையதற்கு முன்னாடி எதுவுமே தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு மண்டை பிச்சுட்டு இருக்கணும். ஓகேயா? அது வினையினுடைய தாக்கம். என்ன எடுத்துகிட்டு வந்தோமோ அதையும் நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதனால் நமக்கு அது வரதான் செய்யும். அது எங்கே இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நாம் கொண்டுகிட்டு வந்தது நாம் தான் சமைக்கணும். கட்டிச்சோரை நம்ம கட்டிக்கிட்டு வந்திருக்கிறோம். ஓகே, நாம் தான் சாப்பிடணும். அதனால் இங்கே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஆனால் இருந்தாலும் சீக்கிரமாக போய்க்கலாம், இல்லைன்னா அது ஏன் இருக்குன்னே தெரியாமல் சமந்துக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, சுத்த வெளியன் கருப்பு நிறம் அல்லது கும்மிருட்டு என்று சொல்லப்படுகிறது, வெள்ளையாக உள்ளது என்று ஏன் சொல்லவில்லை? அதாவது இது இப்படி கையை மூடிக்கங்க, சாமி சொன்ன உதாரணம். இதுக்குள்ள என்ன இருக்கும்? கைக்குள்ள என்ன இருக்கலாம்? காற்று இருக்கலாம். அந்த காற்று எடுத்துருங்க, மிச்சம் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கலாம். இந்த சந்து வெளியாக போக இந்த வெளிச்சத்தையும் எடுத்துருங்க, மிச்சம் என்ன இருக்கும்? இருட்டு தான் இருக்கும். ஓகேயா? இதுதான் சுத்த வெளி. அப்போது எந்த இடத்தில் இயக்கம் இருக்கிறதோ அங்கே வெளி தோண்டிவிடும். இயக்கம் இருந்துச்சுன்னா ரெண்டு அணுக்கள் உராய்வு தோன்றும் போது ஒளி தோன்றிவிடும். இயக்கத்தை கழித்து விட்டால் மிச்சம் இருக்கிறது இருட்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொத்த வெளி இருட்டாக இருக்கிறது, கொம்மிருட்டு என்று சொல்லப்படுகிறது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆன்மாவின் கடைசி நிலை என்ன? ஆன்மாவினுடைய கடைசி நிலை அது இறைநிலை தான். எதிலிருந்து தோன்றியதோ அது அதுவாக மாற்றம் பெறும்போது சுத்த வழியாக மாற்றம் பெறுகிறது, அல்ல இறை வழியாக மாற்றம் பெற்று விடுகிறது. ஸோ அதுதான் கடைசி நிலை. ஸோ முதல் நிலை அப்படின்றதும் அதுதான், கடைசி நிலை என்பதும் அதுதான். இது நடுவால் இருக்கிற நிலை தான். அந்த ஜீவன்களாக பரிணாமம் எல்லாமே நடுவால் இருக்கிற நிலைகள் தான். ஓகேயா? மதுரையை சொல்லும்போது ஒரு பேர் இருக்குது மதுரைக்கு, தெரியுமா? வாழவாயன், திருவாழவாய் அப்படின்னு இருக்கிறது தெரியுமா? திருவாழவாய். ஓகேயா? திரு ஆழவாய். அப்படி என்னென்னா, வாழை கொண்டுட்டு போய் வாயில் வைக்கிற மாதிரி ஒரு பாம்பு படம் போட்டு, ஓகேயா, சுழற்சியை போட்டு இருப்பாங்க. இப்போ எந்த இடத்துல தொடங்குதோ மீண்டும் அங்கே வந்து முடிய வேண்டும், அது முக்தி தருகின்ற இடம் அப்படின்றதுனால திரு ஆழவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தொடக்கமும் முடிவும் ஒன்று தான், ஆனால் இங்கிருந்து வர நடுவில் இருக்கிறது தான் பரிணாம சிறப்பு எல்லாமே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உடற்பயிற்சியில் கபாலபதி செய்யும்போது நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல் நீட்டியவாறு வைத்திருக்க வேண்டுமா, மடக்கி இருத்தல் வேண்டுமா? கபாலபதி, கபாலபதியில் வந்து நம்ம செய்கிறது இப்படி செய்யலாமா, அது விரலாம் மடக்கி வச்சுருக்கணுமான்னு கேட்குறேன். நம்ம எப்படி புக்கில் போட்டிருக்கிறோம், மூடித்தானே போட்டிருக்கிறோம் இல்லையா? மூடித்தான் போட்டிருக்கிறோம். அப்படி மூடிட்டு போட்டு தான் விரல் நடுவில் மூடிட்டு இப்படி வைக்கிறதா இருக்கிறோம். புக்கில் மூடி மாதிரி இருக்குதா? இல்லை, அதில் ஓப்பனில் தான் இருக்குங்க. இந்த ரெண்டு விரலில் மட்டும்தான் சொல்லுவோம். ஓ, இப்படி இப்படி செய்யும்போது நீட்டி தான். என்ன மாதிரி புத்தகத்தில் போட்டிருக்குது படம்? புத்தகத்தில் எப்படி படம் போட்டிருக்குது? இப்படி தான் போட்டிருக்கு. ஓகேயா? இப்படி தானே போட்டிருக்குது. அப்போ மடக்கி தான் செய்யணும். புத்தகத்தில் என்ன இருக்கிறதோ அதே மாதிரி செய்யணும், மாற்றி செய்யணும். இப்படி தான் செய்யணும். ஓகே, இப்படி தான். அதானே சொல்கிறீங்க? ஆமாம். ஓகேயா? சரி, வாழ்க்கை. அதில் சிரமமாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஐயா. அதில் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மடக்கி செஞ்சு சிரமமாக இருக்கு. மடக்கி இருக்கிற சிரமமாக இருக்குதா? ப்ராக்டிக்கலுக்கு சிரமமாக இருக்குது. ம், ஏன் இல்லையே? இல்லை, புக்கில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, நீட்டி தான் இருக்கு. நீட்டி தான் இருக்கு. இல்லை, புக்கில் நீட்டி தான் இருக்குது. ஒரு படத்தில் மடக்கின மாதிரி இருக்குது. ஏன் ரெண்டையும் சமாளித்து சொல்லிட்டு இப்படி? சரி, நீட்டி எது மாதிரி புத்தகத்தில் இருக்கிறதோ அதுதான். ஏன்னா நம்ம மாற்றி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, இது அது மாதிரி ரூல் ஆகக்கூடாது. ஏற்கனவே எது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டதோ அது மாதிரி தான் இருக்கணும். ஸோ நீட்டி தான் இருக்கிறதுன்னா அதே மாதிரி வைத்துக்கொள்ள. நீட்டி தான் இருக்குது. நீட்டி தான் இருக்குது. அப்படி நீட்டி தானே இருக்குது, கஷ்டம் இல்லையே. ஓகே, வாழ்க வளமுடன். இந்த மடக்கிற புத்தகத்தை மட்டும் மாற்றிடலாம். அந்த அந்த அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததில் இசுவில் அதை மாற்றி சொல்லிடலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இஇஜியில் தியானத்தில் நிலை புகைப்படங்கள், நிழல் புகைப்படங்கள் ரெஃபரன்ஸ் வேறு யாராவது அல்லது மற்றவித ரெக்கார்டு உள்ளதா? இஇஜியில் தியானத்தில் தியானத்தில் நிலை புகைப்படங்கள் ரெஃபரன்ஸ் வேறு யாராவது அல்லது மற்றவரது ரெக்கார்டு உள்ளதான்னு கேட்டு இருக்கும். நிறைய நீங்கள் வெப்சைட்டில் போய் இஇஜின்னு போட்டு பாருங்கள், நிறைய இருக்கிற. ஓகேயா? ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வெப்சைட் ஒன்று, இந்த ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று இருக்குது இஇஜியில், எந்தெந்த மாதிரி ஃப்ரீக்குவென்சியில் எந்த மாதிரி வரும் அப்படின்றது. அது தியானத்திற்கானது அல்ல. இஇஜி எதற்காக எலக்ட்ரோ என்செஃப்லோகிராம் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், தியானம் செய்கிறவர்கள் நீங்களெல்லாம் மெஷர் பண்ணி பாருங்கன்றதுக்காக உருவாக்கப்பட்ட வெப்சைட் இது அல்ல, சாஃப்ட்வேர் அல்ல.
அது எதற்குன்னு சொன்னால், ஒருவருடைய மனநிலையானது நார்மலாக இருக்கிறதா அப்நார்மலாக இருக்கிறதா என்று கண்டுபிடிப்பதற்காகத்தான். இப்போ நாம் தியானத்தில் மெடிடேஷன் பண்ணும்போது 8-13 கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அப்நார்மல். ஸோ இது அது மாதிரி சாதாரண மனிதனுக்கு இப்படி இருந்துச்சுன்னா 4-7 இப்படி போச்சு அப்படின்னு சொன்னால் இஸ் அப்நார்மல் மேன், இவன் சரியான மனநிலையில் இல்லாதவன் அர்த்தம். ஓகேயா? இதுதான் சைக்காட்ரிஸ்ட் அவங்களுக்கான பதில், அவங்களுக்கான கண்டுபிடிப்பு. நாம் என்ன செய்கிறோம், இந்தந்த நிலைக்கு போகிறதுக்கு தியானத்தில் போகிறது அப்படின்றது மெஷர் பண்ணுறதுக்காக எடுத்துக்கொள்கின்றோம். ஸோ நாம் அப்படி தியானத்தில் அவனுக்கு தானாக போயிடுது, நாம் விருப்பத்தின் பேரில் மெடிடேஷன் பண்ணி அப்படி போகிறோம். ஓகேயா? ஸோ அப்படி நம்ம போகும்போது நம்மால் அந்த இடத்துல போக முடியுது என்று காட்ட முடியும், அந்த நிலைக்கு நம்ம கீழே இறங்கி போகிறோம், மனதை குறைத்து கொண்டே வர முடியும் அப்படின்னு காட்ட முடிகிறது. அது நம்ம சரிதான். இப்போ இஇஜின்னு ஒரு ஃபேஸ்புக் இருக்கிறது, என்னுடைய ஃபேஸ்புக்கு அட்டாச்சுடா இஇஜின்னு மனதை இழக்கும் கருவி அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் இருக்குது. இஇஜி தானே அது? ஆமாம், இருக்கிறது. அதில் போய் பாருங்கள், அந்த விளக்கப்படங்கள் எல்லாமே போட்டிருக்கிறேன். அது மாதிரி முழுசாகவே இருக்கும் அது மாதிரி. ஸோ நீங்கள் அதில் நிறைய தொலைவி பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே இருக்குது நிறையா அது மாதிரி. ஓகே, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆராவின் படம் ஏன் ஜிக்ஸாக்காக புத்தகத்தில் உள்ளது, விளக்கம் தேவை. எது ஆறாவது? ஆறாம் ஆறாம் எக்ஸ்பென்ஷன் இருக்குல்ல, காந்தக்கலம், அது ஜிக்ஸாக்காக ஏன் இருக்குதுன்னு கேட்குறாங்க. புக்கில் புக்லையா? எனக்கு நம்ம இதுலையா, நம்ம பக்கம் இதில் ஸ்மார்ட் மாஸ்டர் கைட்லையா, எதுலன்னு தெரியல, எதில் எதில் இருக்குது அது மாதிரி. ஓஹோ, அது மாதிரியா? காந்த அலை அப்படித்தான் இருக்கும். இந்த ஏரோ கட் பாடி ஏரோ கட்டுறீங்க இல்லையா? ஆ, அப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் லைன் எப்போவுமே ஏரோ இருக்காது. அலை என்பது எப்போவுமே அலை ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டோம்னா நேர்கோட்டுக்கு வரவே வராது. அலைன்றது ஃப்ரீக்வன்சி மேலேயும் கீழே இருக்குது, அதனால் காட்டுறதுக்காக அப்படி போட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். எந்த அலையை காட்டினாலும் அது ஸ்ட்ரெயிட் லைனில் போட முடியாது, அது இப்படி தான் இருக்கும், ஜிக்ஜாக்காக தான் இருக்கும். ஓகேயா? எனக்கு தெரியல, எனக்கு டபிள்யூசிசி பொறுத்தளவில் நான் தான் அந்த டெஸ்ட்டை பண்ணியிருக்கிறேன். மகர்ஷி அவர்கள் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அதுக்கு அவங்க பண்ணுகின்ற காலங்களில் ரெக்கார்டு இல்லை. அவங்க யூஎஸ்ஏயில் பண்ணாங்க, அந்த அமெரிக்காவில் ரிசர்ச் பண்ணுறாங்க இல்லையா மேற்கோள் போகிறதுக்கு, அதுக்கு எந்த ஊர் பேர், அதுக்கு நாசாவில் அவங்க போய் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நான் உமாகிட்ட கூட கேட்டேன், அந்த இதில் இதிலிருந்து யூஎஸ்ஏலேருந்து ஒருத்தர் கூட வந்திருந்தார். அப்போ சொன்னார், நீங்கள் எடுத்த டெஸ்ட்டு இருக்கா அப்படின்னாரு. டெஸ்ட்டு ஒன்றும் இல்லை அங்கே, அப்போ எடுத்தது இல்லை அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி ஒரு தரம் ஹைதராபாத்தில் ஒன்று அவங்க போய் பண்ணாங்க, அது நம்ம டிஎம்ல ட்ரான்சென்டென்டல் மெடிடேஷன்ட்டு ராஜு அப்படின்னு ஒரு எம்பி இருந்தார், அவர் இதை எடுத்தாங்க, மகர்ஷியை வச்சுட்டு எடுத்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய மிஷினாக சிறுசு மாதிரி, இப்போ மாதிரி கம்ப்யூட்டர் மாதிரி இல்லை. ஸோ அடுத்த ரூமில் உட்காந்துக்கிட்டு இந்த ரூமில் அந்த மிஷின் ரெக்கார்ட் ஆகும். அப்போ இவங்க எடுக்கும்போது 4 கீழே வந்துருச்சு. 4 கீழே வந்தோடனே நில்ல ஸ்ட்ரைட் லைன் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஸ்ட்ரைட் லைன் காட்டுதுன்னு பதறி பார்த்தாங்க. அப்புறம் போய் பார்த்தா அது 4. அப்புறம் அந்த மெக்கானிக் இருந்தவர் சொன்னாராம், இந்த டிஎம்மில் 4 கீழே ஃப்ரீக்குவன்சி வராது, அதனால் 4 வரைக்கும் தான் கீழே போச்சுன்னா இது காட்டாது, அதனால் ஸ்ட்ரெயிட் லைன் காட்டுதுன்னு அவர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணாராம். பட் அதுக்கும் அந்த காலத்தில் அப்படி பெருசாக ரெக்கார்டு இல்லை. இப்போ தான் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் மெஷர் பண்ணுறதெல்லாம் இருந்துச்சு. இதை பொறுத்தளவில் என்னுடைய ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது டபிள்யூசிசியில். இந்த புத்தகத்துக்கு மகர்ஷி அவர்களே முன்னரே கொடுத்துருக்குறாங்க, அதுவும் கொடுத்து 1 அவர் கொடுக்கல. ஏன் வரல அப்படின்னு சொல்லி அப்புறம் திருப்பி கேட்டேன். அப்புறம் அவர் நிறைய பேர்த்திட்ட கொடுத்து, ஏன்னா மகர்ஷி யாருக்கும் முன்னுரை வாழ்த்துறை கொடுக்க மாட்டாங்க புத்தகத்துக்கு. நீங்கள் யாருக்காவது பார்த்துருக்கீங்களா மகர்ஷி யாருக்காவது கொடுத்துருக்காங்கன்ட்டு? மற்ற மகர்ஷி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவர்கிட்ட வாங்கினா அது ஆதரிஷர் ஆகிப்போயிடும். அவர் சொல்லிட்டாருன்னா, அவர் மகான் சொல்லிட்டாருன்னா அவர் ஆதரிஷ் ஆயிரும், எல்லாமே அது சரின்னு ஆகி போயிடும். அதனால் அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்னுடைய புத்தகத்துக்கு மட்டும்தான் 2 புத்தகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க, ஒன்று வாணியிலும் ஜோதிடமும், இன்னொன்று புத்தகம் இஇஜி, கேன் த மைண்ட் பி மெசர்டு இன் இங்கிலீஷில் இருக்குது, மனதை இழக்க முடியுமான் தமிழில். ஸோ அதையே ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் மெட்ராஸில் இருந்தவங்க 2-3 பேர்த்திட்ட கொடுத்து சரியாக இருக்குதான்னு பார்த்து செக்அப் பண்ணி, அப்புறம் எனக்கு ஒரிஜினல் எல்லாம் கேட்டுட்ருந்தார், ஒரிஜினல்லாம் வாங்கி பார்த்து அப்புறம் அதற்கு பின்னாடி தான் அவர் எழுதி கொடுத்தார். ஓகேயா? ஸோ அதில் அந்த இன்ட்ரொடக்ஷன் அதில் இருக்கும். நல்ல வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உடற்பயிற்சி செய்வதால் மனித உடலில் உள்ள விலங்கின பதிவுகள் நீங்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது, விலங்கின பதிவு என்றால் என்ன?
உடற்பயிற்சி செய்யும்போது அது எவ்வாறு நீங்குகிறது? விலங்கன பதிவு எப்படின்னு சொல்கிறது, அது தாய் இஷ்டத்துக்கு ஐந்தறிவு வரைக்கும் எப்படி வாழும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு அறிவு இல்லை சேர்த்து வைக்கிறதுக்கு, கைகால் இல்லை அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, கை இல்லை அதுக்கு. அதனால் என்ன பண்ணோம், எப்போ உணவு கிடைக்குதோ பசி எடுக்கிறப்போ ரெடிமேடாக ஒன்று அடித்து உடனே சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத போட்டுட்டு போயிடும். மிச்சம் இருக்கிறத ஃப்ரீசரில் கொண்டு போய் வைக்கலாமா அல்லது ஒரு ஐஸ் கட்டியில் கொண்டு போய் வைக்கலாமான்னு அதுக்கு தெரியாது. ஓகேயா, அடுத்த உணவு வேணும்னு சொன்னால் இன்னொரு ஆளை கொண்டுட்டு போய் இன்னொரு மானை பிடிச்சி அடிக்கலாமா அப்படின்னு அதை பற்றி கவலைப்படாது. இன்னொரு உயிர் வீணாக போகுதுன்னு அது கவலைப்படாது, அதுக்கு தெரியாது. அதுக்கு பார்த்தா அது ஒரு உணவு, தன் முன்னாடி நடக்கிற உணவுகளை அது சாப்பிடும். இது விலங்கின பதிவு. மனிதனாக வந்ததுக்கு பின்னாடி இதே மாதிரி குணங்கள் இருக்கிறது. பிறர் வளம் பறித்தல், பிறரை அதிகாரம் செய்தல், பிறர் பொருளை கவருதல், இது எல்லாமே இருக்குது. மூன்று குற்றங்கள், விலங்கின குற்றங்கள் வரக்கூடியதாக இருக்கிறது. அதில் ஒன்று, பிறர் வாழும் உரிமையை பறிக்கிறது விலங்கின பதிவில். ஓகேயா, இன்னொன்று அந்த உணவை உடலை திருடிக்கொள்ளுதல், அந்த உணலை உடலுக்கு உணவுக்காக உடலை திருடிக்கொள்ளுதல். மூன்றாவது அதை கொள்ளுதல், கொலை செய்தல். இந்த மூன்று இணைப்பு குற்றங்கள் ஒவ்வொரு செயலிலும் விலங்கினங்களிலிருந்து மனிதனுக்கு வந்திருக்கிறது. ஓகேயா, ஸோ இது எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது. ஸோ இந்த பதிவுகள் எல்லாம் திருப்பி வரும்போது என்னாகுன்னு சொன்னால் மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் மனிதன் என்ன பண்ணணும், தன்னுடைய மனதனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வரணும். இப்போ மனதனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வரணும்னா உடற்செல்கள் எல்லாம் அறிவினுடைய சொல்படி கேட்கணும். அறிவுடைய சொல்படி கேட்கறதுக்காக நாம் நினைக்கிற மாதிரி எல்லாம் இயக்கத்துக்கு கொண்டு வரணும். முதல்ல உடல் செல்களுக்கு இயக்கத்துக்கு கொண்டு வரணும். இப்போ கைப்பயிற்சி பண்ணுறோம், இப்போ நான்காம் நிலையில் வைத்துட்டு முன்னாடி ஒரு கை பின்னாடி ஒரு கை வச்சுட்டு சுற்றுறோம். முதல்ல சுற்றும்போது எத்தனை பேர் கரெக்டாக சுற்றுறாங்க சொல்லி கொடுக்கும்போது? சுற்றுறாங்களா? கை வராது, அது இங்கிட்ட ஒரு கை போக அங்கிட்ட ஒரு கை போக கை நேராக வராது. நம்ம கையும் நம்ம சொன்னபடி கேட்காதுயா இல்லையா, நம்ம சொல்கிறது நம்ம கேட்காது. இப்படி நம்ம நினச்சிக்கிட்டு சுற்றும் அது வேறு மாதிரி இருக்கும். வாத்தியர் வந்து கரெக்ட் பண்ணுவார். அப்போது இது எல்லாம் நாம் சொல்கிற மாதிரி இயக்கங்கள் எல்லாம் வந்துச்சுன்னா தான் நம்ம அறிவுக்கு கட்டுப்படும். அப்படி அறிவுக்கு கட்டுப்படும் போது தான் நம்ம அறிவுன்றது இது செய் இது செய்யாத என்று கட்டளையிடும். ஸோ மனதின் மூலமாக வாழ்வதை விட்டுட்டு அறிவின் மூலமாக வாழுகின்ற நிலை வரும். அப்போ அதனால் இந்த மாற்றங்கள் எல்லாம் வரணும்னால உடற்பயிற்சி பண்ணி 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 பரிணாமத்தில் எத்தனை காலம் எப்படி பதிவுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் மாற்றி நாம் விரும்புகின்ற வழியில் உயர்ந்த வழியில் வாழக்கூடிய அளவுக்கு மனதை பழக்க வேண்டும். அதற்காகத்தான் உடற்பயிற்சி பண்ணுனா அதெல்லாம் போகும், நான் ஆட்டோமேட்டிக்காக மாற்றம் பெறும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறந்தவர்களுக்கு ஆன்மசாந்தி தவம் ஒரு முறை மட்டும்தான் செய்ய வேண்டுமா அல்லது நினைவு நாள் வரும்போதெல்லாம் செய்ய வேண்டுமா? இல்லை, ஒரே ஒரு முறை ஆன்மசாந்தி தவம் எதுக்கு பண்ணுறோம்னா, உடலை விட்டு அந்த ஆத்மாக்கள் உடலை விட்டு தான் வெளியே வந்துருச்சே தவிர அது உடனே முக்தி பெற்றிருந்தால் மேலே போயிருக்கோம், அது மகானாக இருந்தால் மேலே போயிருக்கோம். பிறவி எடுக்கக்கூடியது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த உடல் இருக்கிற வரைக்கும் அந்த உடலோடு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அந்த உடலில் வெளியே இருந்துக்கிட்டு வந்தால் நாமெல்லாம் போகிறது பார்க்குறது அழுகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுவும் அங்கே சோகப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேயா, அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகமான அந்த வீட்டில் வாழ்கின்றவர்களுக்கெல்லாம் அதிகமான சோகத்தை உண்டாக்கும். அதனால் அந்த இடத்துலையும் உடல் இருக்கும்போது அது உடலை எடுத்த பிறகு உடலை எடுத்துட்டு சுடுகாட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டா அந்த உடலை அழிச்சிட்டா மீண்டும் அதே வாழுகின்ற இடத்துக்கு தான் அது பழக்கத்தினால் வந்துவிடும். அதனால் அந்த இடத்துல ஒரு 5-6 பேர் துரியாதீத தவம் பயின்றவர்கள் துரியாதீத தவத்தில் துரியத்திற்கு போய் துரியத்திற்கு மேலே துவாதசங்கத்தில் போய் அந்த ஜீவனை பெயரை சொல்லி அவங்களுடைய நினைவை எடுத்து இணைத்து கொண்டு மேலே சக்தி கலத்துக்கு போய் அதை விட்டுட்டு சிவக்களத்தில் போய் நம்மை தூய்மை செய்துட்டு நேரடியாக துரியத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜீவன் எந்த இடத்துல போகிறதுன்ட்டு வழி தெரியாமல் இருக்கிற ஜீவன் ஒரு குறிப்பிட்ட ஃபேஸில் ஒரு இடத்துக்கு போயிடும். ஓகேயா, அந்த இடத்துக்கு போனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த துன்பம் குறைஞ்சிரும், மன துன்பம் குறைஞ்சிரும், நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. நான் அதை அனுபவத்திலேயே பார்த்துருக்குறேன். அந்த மன இருக்கும் கஷ்டம் எல்லாமே உடனே போயிடுச்சுன்னு அவங்க ஃபீல் பண்ணதை நான் கேட்டிருக்கிறேன். ஸோ அது மாதிரி பண்ணுவது சரி. அந்த அந்த இதை முக்தி கொண்டு போகிறோம்னு அர்த்தம் இல்லை, முக்திக்கெல்லாம் அப்படி யாராலையும் கொண்டுட்டு போக முடியாது. அதை ஃபீல்டை மாற்றி வைக்கிறோம், கொண்டுட்டு போய் வைக்கிறோம், அவ்வளோதான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சித்தர்கள் கூறும் அட்டமா சித்திகள் உண்மையா? உண்மையெனில் மனவளக்கிளை அன்பருக்கு அவை சித்திக்குமா? அஷ்டமா சித்திகள் எல்லாம் உண்மைதான், ஆனால் நாம் செய்கின்ற அந்த யோகம் அல்ல. நாம் செய்கின்ற யோகம் வாழ்வதற்கான கலை. ஓகேயா, இது எப்படி வாழ்வது என்று
மனிதன் தெரிந்து கொண்டு நல்ல விதமாக வாழ்வதற்கான கலை. நீங்கள் அந்த கலையெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் 5 வயசுலேயே நம்ம அப்பா அம்மா நம்மளை ஸ்கூலில் கொண்டுட்டு போய் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தோனோ, ஆமாம் அந்த ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லாமல் இமயமலையில் கொண்டு போய் விட்டுறணும். ஓகே, விட்டுட்டு ஆமாம் அவன் இதே வேலையை எங்கேயாவது ஒரு குருக்கிட்ட போய் இது கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டான்னா அவன் வெளி உலக தொடர்பு இல்லாமல் அந்த ஆத்மா ப்யூரிஃபை ஆகி அப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது போகும், நிச்சயமாக பண்ண முடியும். அது மாதிரி இப்போ கூட எங்கேயும் போய் பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, நடக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க இருக்கிறாங்க, சித்தர்கள் இருக்கிறாங்க, முயற்சியில் அதெல்லாம் இருக்கிற ஒரு 30-40 வருஷத்துக்கு ஒரே இடத்துல உட்காந்து கொண்டு அப்படியே ஒரே நிலையில் மனசு வச்சு எதையும் நினைக்காமல் இருந்தால் அது உள்ளே வந்துடும். இது உலக அறிவு போயிடும். உலக அறிவு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அறிவு வராது. அந்த அறிவு வந்துச்சுன்னா உலகத்தில் பைத்தியக்காரனாக இருக்கணும். ஓகேயா, உண்மத்தராக இருக்கணும். நம்ம இருக்கிறது நமக்கு எப்படி நாகரிகம்னு நினைக்கிறோம் இல்லையா, இந்த நாகரிகம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது, வாழ்கிறது எப்படின்னு கூட இருக்காது, அப்படி போயிடுவாங்க. ஸோ ஏதாவது ஒன்று தான் உள்ளே இருக்க முடியும், இதையும் அதையும் ரெண்டையும் உள்ளே வச்சுக்க முடியாது. அதனால் அது வேணுன்றவங்க அஷ்டமா சித்தி வேணுன்றவங்க பண்ண முடியும், பண்ணக்கூடிய இருந்திருக்கிறாங்க. அதனால இந்த உலகத்து அறிவியலை விட்டுட்டு நாம் உலகையில் இல்லறத்தில் வாழ்ந்திருக்கிறோம், இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லம் கொண்டு பொருளீட்டி காத்து துய்த்து பிறர்கிட்டு நல்ல விதமாக வாழ்ந்து இந்த தத்துவத்திலேயே நாம் இறைநிலை அடைய முடியும். அதற்காக பிறந்தவர்கள் நாம், அப்படி படைக்கப்படவில்லை. ஸோ அதனால் அது மனவளக்கலையில் போக முடியுமா அப்படின்ற கேள்விக்கு இடமில்லை. மனவளக்கலை நம்ம வாழ்வதற்கான கலை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தியானம் செய்து முடித்தபின் சிறிது நேரம் நடந்த எந்த நிகழ்வுகளையும் நினைவு கூற முடியவில்லை. அப்பொழுது நடக்கும் பதிவுகள் மனதில் பதியுமா? பதியும் என்றால் ஏன் நினைவு கூற முடியவில்லை? தியானத்தில் இது ஒரு சிலருக்கு நிகழக்கூடியது தான். நல்ல தியானம் வருதுன்னு அர்த்தம். தியானம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், அதிகமாக நீங்கள் தியானம் செய்து கொண்டே போனால் உலக இயல்புகள்லாம் மறக்கும். ஓகேயா, உலக இயல்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டே போகும். நான் பல இதில் பார்த்துருக்கிறேன். நமக்கு நல்ல தெரிஞ்ச விஷயங்கள் கூட மறந்து போயிடும், அப்புறம் கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் கழிச்சத்த வரும். எனக்கு ஒருத்தர் நல்ல யோகி தெரியும், அவர் வாட்டில் வண்டி எடுத்துகிட்டு என்னை பார்க்குறதுன்னு வருவார். வர்ற வழியில் மறந்துட்டு அங்கேயே என்னை மணிக்கடிக்க நின்றுட்டு இருப்பார். இப்போ யாராவது, ஏன் சாமி இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடணும். வரவே அவர்னால மறந்துடுவார். ஏன் அப்படின்னு சொன்னால் மனசு சுத்த வெளிக்கு போயிடும், சுத்தமாக போயிடும். அவர் மணிக்கணக்க உட்காந்து பண்ணிக்கிட்டே இருப்பார். அது இல்லறத்தில் இருந்து கொண்டு அப்படி செய்ய முடியாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் வாழ முடியாது. அதனால தான் மகரிஷி ஓலி 20 மினிட்ஸ் மெடிடேஷன், இந்த பீட்டாவில் இருக்கிறது ஆல்ஃபா தீட்டா அந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்து ஒரு 8-11 மனசு அமைதி நிலைக்கு வந்து இந்த இடத்துல இல்லற கடமைகள்லாம் சிந்தனையோடு செய்து எல்லாரோடையும் இன்பகத்தோடு வாழ்ந்து பிறருக்கு துன்பம் அளிக்காமல் வாழ்ந்து சினப்படாமல் வாழ்ந்து நம்ம தினந்தோறும் ஆற்றுகின்ற காரியங்கள் மறக்காமல் செய்து இப்படி வாழ்வதற்கு தான் இது. ஓகேயா, இதையெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய உள்ளே போகணும், நிறைய இருக்கிறது. அதுக்கு அடுத்த விஷயங்கள் இருக்கிறது, அது வேண்டாம் வாழ்வதற்கு எல்லாத்துக்கும். அது சும்மா படித்து தெரிஞ்சுக்கிறதோடு விட்டுடலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தியானம் செய்யும்போது ஆழ்நிலை தியானத்தில் இருக்கிறோமா அல்லது தூங்குகிறோமா என்று எவ்வாறு அறிவது? அது பக்கத்தில் இருக்கிறவங்களை கேளுங்க. நீங்கள் தலையை இப்படி கீழே போட்டிங்கன்னா தூங்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஆமாம், தலையை நேராக வைத்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் தியானத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் இருக்கிறேன் என்ற உணர்வு இருந்தால் தியானத்தில் இருக்கிறோம். உணர்வே இல்லாமல் தப்பி போயிடுச்சு, சுத்தமாக தப்பி போயிடுச்சுன்னா தூக்கத்துக்கு போயிட்டேன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. ஓகே, உணர்வு இல்லாமல் முழுசாக போயிடுச்சுன்னா நம்ம மனசு தூக்கத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிற உயிர்களினால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நம் பாவப்பதிவுகள் கழிவதற்கான வழியெனில், நமக்கு துன்பத்தை ஏற்படுத்துவது அந்த உயிர்களுக்கும் ஒரு பாவ சேர்க்கை தானே? ஆமாம், கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். நமக்கு ஒருத்தர் துன்பத்தை கொடுக்கறதுனால நம்முடைய வினைப்பதிவை அவன் குறைக்கிறான், அதே சமயத்தில் அவன் ஒன்றும் வாங்கிக்கிறான். ஓகேயா, அவனுடைய கருமையத்தில் அது டெபாசிட் ஆகிடுது, அதிகமாக வாங்கிக்கிறான். ஸோ இப்படி தான் செயினை போ, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்க, ஒருத்தர் இன்னொருக்கு கொடுக்க, இப்படி தான் செயினை போய்கிட்டே இருக்கிறது. அதனால தான் பிறவி பெருங்கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீந்தவர் நீந்தார். மனிதன் அவனே உற்பத்தி பண்ணிக்கிறான், பெருசு பண்ணிக்கிறான், அதுதான் காரணம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த பாவங்கள் சுத்த வெளியில் எங்கிருந்து தோன்றி இந்த விரிந்த நிலையை அடைந்தது? சுத்த வெளியான இறைநிலை இப்படி ஒரு களங்கத்தை தோற்றுவித்ததன் நோக்கம் என்ன? இல்லை இல்லை, சுத்த வெளியில் தோற்றுவிக்கல, அது தன்னுடைய பெருமையை சிறப்பை மதிப்பை அறிந்து கொள்வதற்காக தோன்றி வந்தது.
ஆனா வர்ற வழியில மனிதன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அவனே தன்னுடைய புலனின்பத்துக்கு ஆட்பட்டு அதுல போய் மாட்டிக்கிறான். நம்ம பைபிள்ல ஒரு வாசகம் வரும் பக்கியா. ஸோ நீங்கள் தனித்தனியாக உங்களுக்கான குழந்தைகளை படைக்கும் உங்களுடைய திறமையை உங்களுக்கு நான் அளித்திருந்தேன். உங்கள் மானசீகமாக எண்ணத்தாலே நீங்கள் படைத்து இருக்க முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் என்ன செய்தீர்கள்? சேர்ந்து ஆதாம் ஏவாளும் சேர்ந்து படுக்கிறார்கள். ஏன் சேர்ந்து படுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அது எனக்குள்ளே இருந்த குண்டலினி அந்த பாம்பு என்னை அவ்வாறு செய்ய வைத்தது, அவளால் நான் தவறிழைத்தேன் அப்படின்றாங்க. என்னைக்கு மனிதன் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இணைந்தானோ அதற்கு பின்னாடி அவனே பாவத்தை ஆரம்பித்து வைக்கிறான். ஓகே, அப்போ பாவத்தை அவனே தோற்றுவித்து கொள்கிறான். ஏன்னா புலன் இன்பம் காரணம். ஸோ என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வரும்போது அவன் மீண்டும் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை வருகிறது. ஆசை வரும்போது துன்பம் தானே வர ஆரம்பிக்கிறது. இது தொடர்ச்சியாகிறது, பிறவிகளில் தொடர்ச்சியாக வர ஆரம்பிக்கிறது. ஸோ இதனால் நம்ம ஒரு ஸ்டேஜில் எல்லாம் டிட்டாச்மெண்ட், எல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், நிதி நிதி இதெல்லாம் விட்டுட்டு போகும்போது அதை அவன் விட்டுட்டு போக முடியும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆன்மா என்றால் என்ன? உயிர் என்றால் என்ன? ரெண்டும் ஒன்று தான். ஆன்மா தான் உயிர். வெவ்வேறு ஆன்மா, உயிர், சோல், வெளி வந்துட்ட பேய் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தையை போட்டு சொல்கிறோம். ஓகே, அவ்வளோதான் வித்தியாசம். வாழ்க வளமுடன். ஐயா, என் கணவர் மன்றத்திற்கு வந்து பயிற்சி எடுத்துக்கொள்ள முடியாது அவரது வேலை காரணமாக. நான் காயகல்பம் தீட்சை சொல்லிக் கொடுக்கலாமா? சொல்லிக் கொடுக்கக்கூடாது. எப்பவுமே அவ்வளவு பிஸியாக இருக்கிறவங்க எடுத்தாலும் செய்ய போகிறதில்ல. ஒரு அரை மணி நேரம் தன் வாழ்க்கையில் கற்றுக்கிறதுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போய் படித்தாரா? படிச்சிருக்க மாட்டார் அவர். அப்படி பிஸியாக இருக்கிறவங்க என்றைக்கும் செய்ய முடியாது. ஸோ அதனால் எப்போவுமே ஒரு இடத்துல போய் எடுத்துட்டா தான் ஒழுங்கு வரும், சிறப்பு இருக்கும். நீங்கள் சொல்லிக் கொடுத்தா அதுக்கு மதிப்பு மரியாதையே இருக்காது. நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கவே கூடாது. ஓகேயா? நம்ம குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இது எல்லாத்தையுமே இன்னொரு குருவின் மூலமாக தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அதுக்கு மரியாதை வரும், சிறப்பு இருக்கும். போமா, நீ எல்லாம் சொல்லிக் கொடுத்து நீ எல்லாம் குரு, நான் சிசியனாக்க அப்படின்ட்டுருவான். அது சரிப்பட்டு வராது. ஸோ அதனால் பிறரிடம் அங்கே போய் எடுத்தா தான் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் அந்த கலைக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உடம்பை தளர்த்துதல் பயிற்சியில் குரட்டை விழுவது நன்மையா தீமையா? உங்களுக்கு நன்மை, பிறருக்கு தீமை. ஆனால் ஏன்னா அவர் என்ன செய்வார், இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு போல குரட்டி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பார், கவனம் இல்லாமல் அவருக்கு போயிடும். அதனால் முடிந்த அளவுக்கு அவேர்னஸோடு செய்யணும். குரட்டி விட்டால் நம்ம அந்த பயிற்சியை விட்டுட்டு வந்துட்டோன்னு அர்த்தம். அவேர்னஸோடு மன உடலை கவனிச்சிட்டு இருக்கணும். எல்லா பயிற்சியும் முடிச்சதுக்கு பின்னாடி தூங்குங்க, ரிலாக்ஸாக இருங்கன்னு சொல்கிற இடத்துல கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம மறந்து இருக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தண்டு வடத்தில் எனக்கு ஜவ்வு சிறிது விலகி இருப்பதால் கடந்த 7 வருடங்களாக இடுப்பு வலி, கால்வலி உள்ளது. இதை சரி செய்ய முடியுமா? தண்டு விடன்றது ரொம்ப வைட்டல் பார்ட். அங்கே ஏதாவது லொக்கேஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக தான் ட்ரீட் பண்ணணும். ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் இதை எடுத்து பார்த்துக்குங்க, எந்த இடத்துல ஜவ்வு விலகி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அந்த இடத்துலையே மசாஜ் பண்ணி சரி பண்ண முடியுமா? நிறைய அக்கு இதில் எல்லாம் பண்ணுறாங்க, அது மாதிரி பண்ண முடியுமான்னு பாருங்கள். எப்படி பண்ணினாலும், ஸ்ட்ரென்தன் பண்ணினாலும் மீண்டும் பழைய ஸ்ட்ரென்த் வருது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ சரியாக படுக்கையில், நேரான படுக்கையில் படுக்கணும். ட்ராவல் பண்ணும்போது சரியாக சப்போர்ட் வச்சுக்கிட்டு பண்ணணும். நெடுந்தூரம் டூ வீலரில் அப்படிலாம் பண்ணிங்கன்னா திருப்பி ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சரியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே, மெயின்டைன் தான் பண்ண முடியும். அப்படி பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அது சரியாக இருக்கும். பயிற்சிகளால் பண்ணலாம். இப்போ நீங்கள் மகராசனமே பண்ணலாம். பெயின் இருந்தால் பண்ணக்கூடாது. இந்த சண்டு வளத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு மகராசனம் தான் நல்ல பயிற்சி. ஆனால் மகராசனம் பண்ணும்போது உங்களுக்கு பெயின் வந்து அதிகமாகிடும். ஸோ பெயின் இல்லாதப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ அப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்க முடியும். மசாஜிங் பண்ணலாம் அது மாதிரி. அப்புறம் அக்குவில் பண்ணலாம், அது மாதிரி பண்ணலாம். இல்லை முடியில் ரொம்ப அதிகமாக வழி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போகணும், நல்ல ஹாஸ்பிட்டல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உடல்நிலை சரியில்லாத போது நம்மை இஇஜி எடுக்க சொல்கிறார்கள், நாம் தவ நிலையில் இருக்கலாமா? இருங்க, அதனால் ஒன்றும் நஷ்டம் ஒன்றும் இல்லையே. அதாவது தவ நிலையில் இருந்தால் நார்மலாக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்களான்னு கண்டுபிடிக்க முடியும். தவ நிலையில் போனால் டாக்டர் நீங்கள் அப்நார்மல்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருவார்.
அப்புறம் அப்நார்மல் பர்சனாகி அதுக்குமான ட்ரீட்மெண்ட்டும் மருந்து கொடுத்து விட்டுருவாங்க. அதனால் நார்மலாக இருங்க, அப்போ தான் உடலை சரியாக காட்டும். ஓகே, மனசை சரியாக காட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கர்மயோகம் என்றால் என்ன, விளக்கம் வேண்டுகிறோம். அதாவது நாம் செய்கின்ற செயலை எனக்கு அப்படின்னு செஞ்சால் அது செல்ஃபிஷ். நான் செய்கிற செயலை சமுதாயத்திற்கு இறைவனுக்குன்னு செஞ்சால் அது யோகம். கர்மா செயலில் அது யோகமாக இருக்கிறது. நமக்காக சமைச்சா அது நம்ம சாதம்னு வச்சுக்கிறோம். நம்ம வீட்லேயே நம்ம வடை சுடுறோம், குழந்தை வந்து அம்மா அம்மா எனக்கு ஒரு வடை கொடுங்கன்னு கேட்குறான். நோ, இல்லைடா, இது சாமிக்கு படைக்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சாமிக்கு வச்சு தான் கொடுக்கணும், உனக்கு கொடுக்கக்கூடாது இப்போ, சும்மா இரு அப்படின்றோம். இப்போ அந்த குழந்தை, இது நமக்கு இல்லையா, கடவுளுக்கா? சரி, ஆமாம், இது கடவுளுக்காக பண்ணப்படுகிறது. சாமிக்கு வச்சுட்டு அப்புறம்தான் சாப்பிட முடியும். ஸோ இது கடவுளுக்காக என்று செய்யப்படுகிறது. தனக்காக செய்யும்போது நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம், ஆனால் இறைவனுக்காக செய்யும்போது இறைவனுக்கு படைக்கப்படுவதற்காக செய்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அங்கே போனால் பிரசாதம், இங்கே போனால் சாதம். இங்கே செஞ்சால் நமக்காக செய்கிறது, அங்கே செஞ்சால் மக்களுக்கு மற்றவங்களுக்கு செய்யும்போது அதுக்கு பேர் கர்ம யோகம். ஓகேயா? ஸோ அவ்வளோதான். எந்த விதையும் செய்தாலும் சரி, நம்ம வீட்லேயே சமைத்தாலும் சரி, பிறரை நான் எனக்காக செய்கின்ற செல்ஃப் சாமி. தான் தனக்காக செய்யும்போது அது தன்னுடையதாகிறது, பிறருக்கு என்று செய்யும்போது அது கர்மயோகமாகிறது. ஸோ அதனால் நாம் போய் பிறருக்கு அதை சொல்லிக் கொடுக்குறோம் பாருங்க, அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அதையெல்லாம் கர்மயோகம்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு செல்ஃபிஷ் இல்லை இல்லையா? ஒரு உதாரணத்திற்கு, மனசு எப்படி இருக்கிறதோ அப்படி தான். ஓகேயா? எந்த செயலையும் செய்தாலும் சத்த பத்தில் மனசு எப்படி இருக்கிறதோ அப்படி தான். உதாரணமாக ஒருத்தரையும் கொலையே பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க, உடனே சட்டம் கொலைகாரன்னு தண்டிச்சிடும். அதே மாதிரி ஒருத்தர் மிலிட்ரியில் இருக்கிறாரு, ஏற்ற மாதிரி வந்து 10 பேர்த்த சுட்டு கொண்டு போடுறாரு, அவங்களுக்கு என்ன செய்கிறோம், பரம வீர சக்கர விருது கொடுக்குறோம் இல்லையா? என்ன காரணம்? ஆமாம், அவர் தனக்குன்னு செய்யலை, அவருக்கு எந்த விரோதமும் அவங்க மேலே இல்லை, மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக செய்தார் இல்லையா? இதுதான் வித்தியாசம். ஸோ எந்த மாதிரியான அட்டிடியூடில் நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் இருக்கும். வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேரியக்க மண்டலத்தை, அதாவது தவம் செய்யும் பொழுது பேரியக்க மண்டலத்தை எவ்வாறு கற்பனை செய்து கொள்ள வேண்டும்? பேரியக்க மண்டலத்தை தவம் செய்யும்போது நீங்கள் இரவுல மாடியில் போய் மேலே பார்க்குறீங்க, மேலே நட்சத்திரங்கள் எல்லாம் தெரிகிறது. இது பாதி. இதே மாதிரி பூமிக்கும் கீழே இதே மாதிரி பாதி இருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்தது தான் பேரியக்க மண்டலம். ஸோ இதில் மகாமகா சூரியன்கள் எல்லாம் இருக்கிறது, கோள்கள் எல்லாம் இருக்கிறது, இது எல்லாம் ஒன்றா இணைத்து பார்த்தா அது பேரியக்க மண்டலம். இதுக்கு உங்களுக்கு நமக்கு ஒரு கற்பனை வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் போய் பிளானட்டோரியத்தில் போய் பாருங்கள். அது மாதிரி படம் போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், அவங்க எப்படி இருக்கிறது என்ற ஐடியா. அதை பார்க்காம நமக்கு அவ்வளோ ஒரு மனசு விரிஞ்சு தெரியாது எல்லோருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தா, அல்லது அதே மாதிரி படங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி முழுசாக இருக்கிறது தான் பேரியக்க மண்டலம். ஸோ மனசு விரிந்து கொண்டு எது வரைக்கும் விரிந்து கொண்டே போகிறதோ, எது வரைக்கும் கோள்கள் தட்டுப்படுகிறதோ அதெல்லாம் பேரியக்க மண்டலம்னு சொல்கிறோம். ஸோ 2400 கோடி ஒளியாண்டுகள் அதனுடைய டயாமீட்டர் என்று விஞ்ஞான வகுத்துரைக்கிறது. ஸோ இதையெல்லாம் மனசை விரித்து வச்சு பார்க்கக்கூடியது பேரியக்க மண்டலம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மகரிஷியை பூக்களால் வணங்க, பூக்களெல்லாம் போட்டு வணங்கலாமா? மகரிஷி பூ கற்பூரம் காட்டி என்னை கடவுளாக ஆக்கி விடாதீர்கள், என் கருத்துக்களை பாருங்கள் என்கிறார், இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் ஐயா? அவங்கவுங்க உள்ளத்தை பொறுத்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பெரியவங்களுக்கு நம்ம மரியாதை செய்கிறது அப்படின்னு சொன்னால் பூக்களை போடுவதில் தவறில்லை. பூக்களை இறைவனுக்கு, பெரியவர்களுக்கு, நமக்கு மரியாதை மதிப்புள்ளவர்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். அப்படி பூக்களை போட்டு பண்ணுவதில் எந்த தவறும் இல்லை. அத்வைதத்தில் அப்படி ஒன்றும் சொல்லலை. நீ எல்லாவற்றையும் இறைவனாக பாருன்னு தான் சொல்லதை தவிர, பூக்களை போட்டால் உடனே அது இறை வழிபாடு அப்படின்னு வந்துடுன்னு எங்கேயும் சொல்லலை. இப்போ இங்கே மகரிஷி சமாதி இருக்கிறது, அது தினந்தோறும் பூக்களால் அலங்கரிக்கப்படுகிறதே, தினந்தோறும் மாலை போடுறாங்களா?
பூக்கள் எல்லாம் அலங்கரிக்கிறாங்களா? ஒரு விஐபி வந்த உடனே உடனே ஒருத்தர் பூவை கொண்டு வந்து கொடுக்குறாரா? அவள் எல்லாத்து பூவை எடுத்து போடுறாங்களா? அதனால் என்ன இருக்கிறது? அவர்கள் அதை மரியாதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி செஞ்சால் தான் அது மரியாதை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கு தாத்தா பாட்டி அப்பா அம்மாவுக்குள்ள போடுறதில்லை, இல்லை இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் வச்சு படைக்கிறது இல்லையா? அது செய்யலாம். அதனால் நம்ம மனதை பொறுத்த விஷயம், அதனால் ஒன்றும் இல்லை. சில பேர் அப்படி சொல்லிக்கிறாங்க, ஆகா இது எப்படி பூக்களை போடலாம், அது அத்வைதமாச்சு அப்படின்னு. அத்வைதம் துவைதம் அப்படின்றது என்னன்னு சொன்னால் எல்லாமே அதுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் அத்வைதம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எந்த ஒரு சார் அது சூடம் இது காட்டுறது தீபாதனக்காரது உங்களுடைய பழக்க வழக்கத்தில் வந்தது, உங்களுக்கு அதுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் காட்டிக்கொள்ளலை. இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்க, ஆந்திராவில் நான் போகிற மன்றங்களுக்கு அங்கே எல்லா இடத்துல நடுவால் மகரிஷி படம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவன் படம், இந்த பக்கம் பார்த்தா கிருஷ்ணர் படம், இந்த பக்கம் பார்த்தா காளி படம், எல்லா படம் மன்றம் முழுக்க இருக்கும். ஏன்னா உங்கள் பக்தி யோகத்தில் வந்தவங்க எல்லாருமே அங்கே போய் நீங்கள் அதை எடுங்கன்னு சொன்னால் கூட மன்றத்தையும் எடுத்துருவாங்க, அப்படித்தான் வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ அவங்கவுங்க பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறாங்க, நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது. வாழ்க்கை வளமுடன். விஜயவாடாவில் செலவு, இந்த போன வாரம் இந்த வாரத்தில் விஜயவாடாவில் செலவு வச்சுருக்கிறாங்க மகரிஷிக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எந்த ஒரு செயலை நினைத்தாலும் யாரை பற்றி நினைத்தாலும் முதலில் மனதில் எதிர்மறையான எண்ணம் தோன்றுகிறது, காரணம் என்ன, எப்படி சரி செய்வது ஐயா? இது கர்மைய பதிவுகள் தான் காரணம். நம்மகிட்ட இருக்கிற பதிவுகள் எப்படியோ நேரைய இப்படி பதிவுகள் அதிகமாக உருவாக்கிடுச்சு. எதிர்மறையாக நினைக்க சொல்லி, எதையே எடுத்துட்டாலும் நெகட்டிவாக பார்க்க சொல்லி, இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற பதிவுகள் தான். ஸோ நமக்கு அப்படி வரும்போதெல்லாம் பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணணும். இல்லை இது எது இருந்தாலும் இறைவனுடைய இது நேர்மறையாக பார்க்கணும் அப்படின்னு திரும்ப 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 நினச்சி நம்ம மாற்றிக்கல அப்படின்னு சொன்னால் அது டெவலப் ஆகி அதிகமாகி போயிடும். அதனால் எல்லாத்தையும் பாசிட்டிவாக, நமக்கு பிடிச்சது பிடிக்காதது இல்லை அறிந்தது அறியாதது எல்லாவற்றையும் நேர்மறையாக பார்க்குற ஒரு எண்ணத்தை வளர்த்து கொண்டால் அதெல்லாம் மாறிடும் நாளடைவில். அதை விடவே கூடாது. ஓகே, மனவழக்கலை கற்றுக்கொள்வதே அதுக்காகத்தான். அது எதிர்மறையாக போய்கிட்டே இருந்துச்சுன்னா என் கர்ம நம்மளுடைய கெட்டு போயிடும், நம்மளுடைய ஆன்மாவே கெட்டு போயிடும். ஓகேயா? ஸோ அதனால் அதை தெரிஞ்சுக்கிட்டோம், இப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதே ஒரு பெரிய அறிவு. ஓ, நான் எனக்கு எதிர்மறையான எண்ணங்கள் நிறைய இருக்கிறது என்பது பெரிய விழிப்பு நிலை. ஓகேயா? ஸோ இந்த விழிப்பு நிலை வந்ததுக்கு பின்னாடி இனிமேல் நேர்மறையாக எப்படி இருக்கிறது, இப்போ நேர்மறையாக இருக்கிறதுக்கு அதுக்கு நேர் எதிரான எண்ணத்தை போடணும். ஸோ இது கெட்டதாக பார்க்க சொல்லுது, மோசமானவர் இவர், இல்லை இல்லை இவர் நல்லவர். ஓகேயா? இவர் ரொம்ப தங்கமானவர், நல்ல மனிதர். ஓகேயா? இந்த செயல் மோசமானது இல்லை, இது அருமையான செயல், இறைவன் எதுவும் இந்த செயலை நடத்த சொல்கிற அவங்க செய்கிறார்கள், நடத்திட்டோம். இப்படி எல்லாவற்றையும் நேராக பார்க்கறது எடுத்து கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கணும், மாறிடும். அதுக்கு நல்ல முயற்சியும் விழிப்பு நிலையும் வேணும். அதனுடைய தொடக்கம் வந்து போச்சு, இன்னும் தொடர்ந்து செய்ய வேண்டியதுதான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உடல் ஊனமற்றோருக்கு, அதாவது கை கால் ஊனமற்றோருக்கு நமது பயிற்சியின் மூலமாக பயிற்சி செய்யலாமா? சிறப்பு பயிற்சிகள் ஏதேனும் இருக்கிறதா? அது எந்த மாதிரி ஊனம் அப்படின்றத பொறுத்ததாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் இதே பயிற்சி பண்ணாலே போதும். சிறப்பு பயிற்சிகளில் எந்த மாதிரி ஊனம்னு தெரிஞ்சு அவர்களுக்கு கொடுக்கலாம். இந்த பயிற்சிகள் அவசியம் அவங்க செய்யணும். எந்த பயிற்சிகள்லாம் அவர்களுக்கு முடிகிறதோ அந்த பயிற்சிகள்லாம் செய்யணும். அவங்களுக்கு தியானம் கொடுக்கணும், காயகல்பம் கொடுக்கணும், எல்லாமே செய்யணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கண்ணாடி பயிற்சி செய்ய செய்ய நம்முடைய முகம் ஒரு ஸ்டேஜில் மறையும் என்கிறார்களே, உண்மையா? உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு இதுபோல் ஏற்பட்டுள்ளதா? கண்ணாடி பயிற்சியிலே மறையும். ஏன்னு சொன்னால் நம்ம உருவத்தை தான் பார்க்குறோம். ஓகேயா? நம்ம உருவத்தை தான் கண்ணாடியில் பார்க்குறோம். ஏன் கண்ணாடியில் பார்க்குறோன்னா நம்ம உருவ நினைவு நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக பார்க்குறோம். உங்களுக்கு யாரை நினைச்சாலும் நினைவுக்கு வரும். உங்களை நினைச்சா நினைவு வருகிறதா? உங்களை நினைச்சா யாருக்காவது உங்கள் நினைவு வருகிறதா? உங்கள் முகம் நினைவுக்கு வருதா? வருதா வரலையா? வராது. ஆமாம், வராது. நம்ம முகத்தை எப்படி தான் பண்ணாலும் நம்மளை நினச்சா நம்ம முகம் வராது, நம்ம உடல் வரவே வராது. ஏன் அப்படின்னு சொன்னால் அது பிறரைத்தானே பார்த்து கொண்டே இருக்கிறது. இது கண்ணாடி பயிற்சி என்ன? தன்னை பார்க்கறது. தன்னை பார்த்து, தான் உருவத்தை பார்த்து அகநோக்காக பார்க்கும்போது தன் ஆத்மாவை பார்க்கக்கூடியது. எதை பார்க்குறீங்களோ, அதிக நேரம் எதை நோக்குறீங்களோ அந்த இடத்துல உயிராற்றல் குவிய ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகும். ஸோ ஒரு ஸ்டேஜில் எனக்கு நிறைய வந்திருக்குது. நான் கண்ணாடி பார்க்கறது இல்லை, கண்ணாடி பயிற்சி நான் தனியாக பண்ணுவது இப்படி இல்லை. நான் எப்போது கண்ணாடி பயிற்சி பண்ணோன்னே என்னை நினச்சி நான் உட்காந்துக்குவேன். ஓகேயா? என்னை நினச்சி நான் உட்காந்துக்குவேன். சாதாரணமாக என் நினைவு எனக்கு பழிச்சுன்னு நானே வந்துட்டு ஓடிடும்.
பழச ஏன்னா என் செல்ஃபோன்லேயே என்னுடைய படம் தான் இருக்கும். ஓகேயா, என் செல்ஃபோன்லேயே என்னுடைய படம் தான் வச்சுருப்பேன். ஸோ என்னுடைய படத்தை நான் பார்த்து பார்த்து என்னுடைய நினைவு தானே வந்து போட்டு தானே போகும். என்னுடைய நினைவு வந்துச்சுன்னா நான் சார்ஜ் ஆகிட்டு இருக்கேன்னு அர்த்தம், அது இயல்பாக நடக்கும். ஸோ அதனால் பார்த்தாலே போதும், நம்ம ஒரு நினைவு வந்தால் நமக்கு சார்ஜ் ஆகாத தான் கண்ணாடி பயிற்சி. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். இறந்த உடலின் முன் நாம் நின்றால் எனர்ஜி போய்விடும், போகக்கூடாது என்கிறார்களே, உண்மையா? இறந்த உடலுக்கு முன்பாக போய் நின்னா எனர்ஜி போயிடும் சொல்கிறாங்க ஐயா, அப்போ போய் முன்னாடி நிற்க கூடாதான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம அந்த இடத்துல மற்றவங்கள்லாம் ஒரு சோகமாக இருப்பாங்க. நீங்கள் மேல்நிலையில் இருக்கும்போது சிலவற்றையெல்லாம் இழுத்து வைக்கக்கொள்கிற ஆற்றல் நமக்கு வந்து போயிடும். ஸோ நல்லதாக இருக்கலாம், நல்லது ஈர்த்து வைத்துக்கும். சோகமாக இருக்குன்னா சோகத்தையில் உடனே அறிவானது ஈர்த்து வைத்துக்கொள்ளும் மேலே. அப்பொழுது நமக்கும் சோகம் தொற்றிக்கொள்ள ரெண்டு மூணு நாளைக்கு சோகமாக இருப்போம். அதனால் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த சார்ஜஸ் நாம் என்ன பண்ணது மூலாதாரத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு லாஸ் இருக்கா? ஓகே, அதே நம்ம ஈர்த்துக்கொள்ள மாட்டோம். ஸோ அதனால தான் சாந்தி யோகத்தில் இருக்கிற சில இடங்களிலெல்லாம் நாய் பன்றி நடையா இருக்கிற இடம், அதெல்லாம் ஈஸியாக முகர்ப்பு சக்தி இருக்கிறது. அதே மாதிரி டெட் பாடிக்கு பின்னாடி போகும்போது, ஸோ இது மாதிரி எல்லாமே அங்கே இருக்கும்போது நம்முடைய உடல் ஆற்றலுடைய அழிவை தடுத்து கொள்ளலாம். ஆனால் ஒரு ஸ்டேஜில் ஸ்டெடியாக இருக்கிறவங்க மனசு கஷ்டப்படாமல் ததும்பாமல் இதை பற்றியெல்லாம் சோகப்படாமல் இருக்கிறவங்களுக்கு எங்கேயும் ஒன்றும் செய்யாது. ஓகேயா, நம்ம அங்கே எல்லோரும் அழுகிறத பார்த்தோன்னா நம்ம அழுகிறோமா? ஓகேயா, அப்போ நமக்கு என்னாகும், அதெல்லாம் இழுத்துக்கும். அதுக்காகத்தான் நம்ம அப்படி பண்ணுறோம். அதனால் நம்ம ப்ராக்டிஷ்னர்ஸ் அப்படி இருக்கிறத நல்லது, போயிட்டு சாந்திக்கு போயிடுறது நல்லது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் தொடர்ந்து தீப பயிற்சி செய்யும் பொழுது எனக்கு கண்கள் மூடியவில்லை, இது எதனால் ஏற்படுகிறது? கண்கள் மூட முடியவில்லை. தீப பயிற்சி பண்ணிட்டு கண்கள் மூடுறதுக்கு என்ன இருக்குது? தீப பயிற்சின்றது என்னன்னா நம்ம செலவு பண்ணுறத வரையறுத்து செலவு பண்ணுவதற்காக தெய்வ பயிற்சி. சாதாரணமாக பார்க்கும்போது செலவாகும், அதையே ஒரு பொருளை உற்று பார்க்கும்போது அதுக்கு பேர் ஸ்டேரர் லுக் அப்படின்னு சொல்கிறோம், இன்னும் அதிகமாக செலவாகும். ஒளிவருந்தியை பார்க்கும்போது மிக அதிகமாக செலவாகும். ஓகேயா, ஸோ இப்போ நம்ம ஐபேடு இது செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கண்ணில் அதிகமாக செலவாகிட்டே இருக்கும். எல்லோரும் கண்ணை ரெண்டு மூணு தடவை தண்ணியில் கழுவிக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னி ஏகப்பட்ட கண்ணில் எரிச்சல் ஏற்பட செய்யும். ஓகேயா, நம்ம தினந்தோறும் இப்போ நான் தெய்வ பயிற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், 24 மணி நேரம் கையில் செல்ஃபோன் வச்சிச்சு. ஓகேயா, ஸோ இப்போது கண்ணில் வழியாக செலவாகும் போது அந்த ஒளியை பார்த்து குறிப்பிட்ட நேரம் ஒளியை பார்த்து ஒரு புள்ளியாக ஒடுக்கி செலவு பண்ணால் அது எதுக்குன்னா பிறகு தீச்சு கொடுக்கும்போது அவர்களுக்கு கண்ணை பார்த்து இந்த ஆற்றல் அவங்களுக்கு துரிய நிலை மேலே வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பண்ணுற பயிற்சி கொடுக்கறதுக்காகத்தான் நம்ம வச்சுருக்கிறோம். அதாவது முறைப்படுத்தி செலவு பண்ணுவதற்காகத்தான் தெய்வ பயிற்சி வச்சுருக்கிறோம். கண்கள் மூடாமல் இருக்கணும், ஒளியை பார்த்து உங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறதுனால மூடி பழகிக்கங்க, அவ்வளோதான். அதில் என்ன இருக்குது, இமை மூடுனா மூடிக்கொள்கிறது. ஓகேயா, இமை மூடமாட்டேன்னு சொல்லுமா? இமை அப்படி வந்துச்சுன்னா முதல்ல கைகளால் எடுத்து இமையை மூடிட்டு மூடி வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மகராசனம் இரண்டாம் நிலை செய்து வந்தால் தொப்பை குறையும் என்று புத்தகத்தில் உள்ளது, ஆனால் குறையவில்லை, ஏன்? அதில் ஒரு வார்த்தை விட்டு போய் இருக்கிற ஒரு லைன் செய்கிறாரா? ஆமாம், அது மகராசனம் இரண்டாம் நிலை செய்து கொண்டு சாப்பாட்டையும் நாளில் ஒரு பங்காக குறைத்தால் தொப்பை குறையும். ஓகே, இதுக்கு பின்னாடி எந்த ஆசனம் செஞ்சாலும் குறையாது. இவங்க எரியறத கொதிக்கிறத அடங்கணும்னா எரியறத எடுக்கணும். ஓகேயா, உள்ள தள்ளுறத குறைக்காமல் நீங்கள் உலகத்தில் எந்த உடற்பயிற்சி செய்தாலும் குறையவே குறையாது. இதுதான் உண்மை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆத்மசாந்தி யோகம் எந்த வயது உடையவர்கள் செய்ய வேண்டும்? நல்ல துரியதீதம் பயின்றவர்கள் செய்யலாம். தியானத்திற்கு வயது கிடையாது. நம்மை இளையவர்கள் நம்மை விட சிறப்பாக செய்யலாம். பெரியவர்களுக்கு தவமே வராமல் இருக்கலாம், அதுக்கு வயது கிடையாது. ஓகேயா, ஸோ ஏந்த ஒரு யோகி சொல்கிறாரு, யார் வணக்கத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு, வயதானவர்களா? இல்லை, யாரெல்லாம் தன்னுடைய உயிராற்றலை புருவ மையத்திலே நிறுத்துகிறார்களோ அவர்களெல்லாம் வணக்கத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்கிறார். இதில் ஒன்றும் இல்லை, அந்த உயிராற்றலை புருவ மையத்திலே நிலைநிறுத்தக்கூடியவர்கள் இறைவனை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இறைவனோடு ஒன்றுகுறலாக இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் மதிப்புக்கூடியவர்கள். அதனால் அதுக்கு வயசு கிடையாது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆழ்நிலை தியானம் மனமற்ற நிலைக்கும் மருத்துவர்கள் கொடுக்கும் அனஸ்தீசியாவும் ஒன்றா? இரண்டும் தியானத்திற்கு சமமா? அனஸ்தீசியாவிலும் மனம் செயலற்றுதானே இருக்கிறது, இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை கூறவும் ஐயா.
இதே தியானத்தில் நாமளையே மனதை நிறுத்தி தன்னுடைய விருப்பத்திற்கு மனதை நிறுத்தி மேல்நிலைக்கு போகிறது. அனஸ்தீசியாவில் ஃபோர்ஸ் பண்ணி மன இயக்கத்தை நிறுத்துறது. ஃபோர்ஸ் பண்ணி மன இயக்கம் மனம் எல்லா இடத்துலையும் பரவுவதை நிறுத்திட்டு அப்படின்னு சொன்னால் உணர்வு தெரியாமல் போய்விடுகிறது. உணர்வு தெரியாதனால அந்த இடத்துல அறுத்தல் கூட தெரியறதில்லை. ஸோ இது தியானம் அல்ல. ஓகேயா? அதனால் எல்லாருக்கும் ஈஸியாக தியானம் வரணும்னா ஒரு அனஸ்தீசியா கூட்டிகிட்டு வந்து எல்லாத்துக்கு கொடுத்து சமாதிக்கு போக வச்சிடலாம். அது தியானம் இல்லை. அது அந்த உணர்வுகளை மறுக்க செய்கிறது. உணர்வுகள் இல்லாத நிலையை மறுக்க செய்கிறாங்க. அந்த இடத்துல போடும்போது அந்த நரம்புகளில் நம்ம இப்போ பல்லுக்கு ஊசி போடுறோம், எல்லா இடத்துக்கும் ஊசி போடுறோம், அந்த இடத்துல அந்த மருந்து போனோடனே மறுக்க செய்து விடுகிறது. அந்த உணர்ச்சிகளை தடை செய்து விடுகிறது. அதுதான் அனஸ்தீசியான்றது. உடல் முழுது கூட தடை செய்து விடலாம், ஆனால் இது அப்படி அல்ல. இது நானே மனதை விரும்பி சுருக்கி இருப்பாக்கி நிறுத்தி வைக்கிறது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கைப்பயிற்சியின் கடைசி பயிற்சியில் முட்டி சுற்றும் போது கிளாக்வைஸ், ஆன்டி கிளாக்வைஸ், திரும்பவும் கிளாக்வைஸில் சுற்றுகிறோம். உயிர் வளச்சுரலாக சுற்றுகிறது, அதனால் வளச்சுரலாக முடிக்கிறோம் என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் கண் பயிற்சியில் ஐந்தாம் நிலை, ஆறாம் நிலையில் வலது மற்றும் இடது பக்கம் மட்டும்தான் செய்கிறோம், ஏன் அதையும் வலப்புறமாக முடிக்கக்கூடாது? அதே நீங்கள் சாமிகிட்ட தான் கேட்கணும். அவர் தான் ஃபார்ம் பண்ணார். அவர் ஏன் அப்படி வச்சுட்டாருன்னு, கண்ணுக்கு ஒன்று கிளாக்வைஸ் ஆண்டி கிளாக்வைஸை நிறுத்திட்டார், மற்றதுக்கு எல்லாமே கிளாக்வைஸ் ஆண்டி கிளாக்வைஸ் மீண்டும் கிளாக்வைஸில் முடிச்சிருக்கிறார். கண்ணுக்கு அது தேவையில்லைன்னு நினைத்திருக்கலாம். ஓகேயா? ஸோ அதனால் அப்படி வைத்திருக்கலாம். இப்போது அதுதான் சரி. எது பண்ணாலும் எந்த நிலைக்கு வந்ததோ அந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தணும். கண்ணுக்கு ஏன் அது தானே வந்துடும் நினைச்சாரன்றது அவருக்கு தான் தெரியும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தவத்தில் விழிப்புணர்வுடன் தன்னால் வரும் தூக்கத்தை தவிர்ப்பது எப்படி? விழிப்புணர்வுடன் இருப்பதற்கான வழி தூக்கம் வருதுங்கிற. உடலில் எனர்ஜி நல்லா இருக்கணும், உணவு தூய்மையானதாக இருக்கணும், அளவானதாக இருக்க வேண்டும். ஓகேயா? மனதில் ஒரு ஆழமான தீ எரியணும், ஒரு உணர்வு. என்னென்னா நான் எப்படி பரீட்சைக்கு போகிற மாணவனுக்கு இருக்கிறது இல்லையா, ஐயோ நான் பரீட்சைக்கு போய் நல்லா எழுதணும் நல்லா எழுதணும், அதே மாதிரி தியானத்தில் நான் மேலே போகணும் உள்ளத்தில் அந்த ஆழம், அந்த வெறி இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவேர்னஸ் நல்லா வரும். ஓகே, ஏனோ தானோ அப்படின்னு போய் செய்யும்போது அது வராது, அவ்வளோதான். ஸோ அதனால் ஒன்றும் பாடி நல்லா உடற்பயிற்சி பண்ணி பாடியை நல்லா வச்சுக்கோங்க. கவலை இல்லாமல் இருங்க. நிறைய கவலை, பிரச்சனை, சிக்கல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வரும். ஒருத்தருக்கு பணம் கொடுத்துட்டு பணம் வரலையேன்னு நினச்சி தியானத்தில் அதுதான் வரும். ஓகேயா? நம்ம என்னென்ன கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கிறதோ, எதெல்லாம் வேலையை விட்டுட்டு வந்துட்டோமோ அதையெல்லாம் முதல்ல நினைவுக்கு வரும். ஸோ இதையெல்லாம் விட்டுட்டு ஃப்ரீ மைண்டு வரும்போது உங்களுக்கு தியானம் வரும். அதுக்கு 2-3 நாள் பயிற்சி தேவைப்படும். கொஞ்ச நாள் பயிற்சி பண்ண அல்லது தினந்தோறும் தொடர்ந்து பயிற்சி பண்ண அது வர ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தவம் செய்வது ஒரு மனம் ஒருநிலைப்படுத்துவதற்கு. துரியாயுத தவத்தில் வர்ணனைகள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். இது சரியா? இது கவனச்சிதறல் ஏற்படுகிறது, சரியா? வர்ணனை சொல்லக்கூடாது. எப்பொழுது வர்ணனை சொல்லணும்னு சொன்னால், முதல்ல கற்றுக்க போகும்போதோ அல்லது எல்லாத்தையும் ஆழமாக கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காகவோ அதுவும் அந்த பயிற்சியில் சொல்லணும். ஓகேயா? ஏற்கனவே எடுத்தவங்களுக்கு வர்ணனை தேவையில்லை, எந்த வர்ணனையும் தேவையில்லை. ஆகனை, துரியம், துவாதசங்கம், சந்திரன் போகணும், அந்த வழியை சொல்லணும். சூரியன், சக்திகளும், சிவக்கலம் அல்லது பேரியக்க மண்டலம், சுத்தவெளி, அப்படி சொல்லணும். ஓகே, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மனவளக்கலை ஆசிரியர் ஞானாசிரியர் அவார்டு வாங்கியுள்ளார். அவருக்கு கேக் கட் பண்ணி கொண்டாடக்கூடாதா? மகரிஷி அவர்களுக்கு புகழ் பிடிக்காதாம், அதனால் செய்யக்கூடாது என்கிறார்கள். இதை செய்யலாமா செய்யக்கூடாதா? அவருக்கு கேக், கேக்கா? பெரிய கேக்கு வாங்கி வெட்டுங்க, அதனால் என்ன இருக்கு? அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு மனசுக்கு சந்தோஷம் கொடுக்குதோ அதையெல்லாம் செய்யுங்க, அதை பற்றி இல்லை. ஓகேயா? அது நம்ம மனதுக்கு சந்தோஷத்துக்கு தானே ஒரு அவார்டு கொடுத்து நல்ல சேவை பண்ணது பாராட்டுதல் அப்படின்றது. வளரும் பயிருக்கு நீர் வேண்டும், வாழும் உயிருக்கு பாராட்டி வேண்டும். பாராட்ட அவர்கள் நல்லா செய்வாங்க. எல்லாத்தையும் பாராட்டுங்க. மனசார பாராட்ட கற்றுக்கொண்டாலே மனசு ஃப்ரீயாக இருக்கும். அப்போது நம்ம உள்ளத்தில் பொறாமை இருக்கார். அதனால் எல்லாத்தையும் பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அது நல்ல பண்பு. நல்லா பாராட்டுங்க. அவர் இன்னும் தொடர்ந்து நல்லா சேவை பண்ணுவார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆன்மாவுடன் நாம் பேச முடியுமா? ஆன்மா நம் அருகில் இருப்பதை உணர முடியுமா? பேசுறதே அவர் தானே, நீங்களா பேசுறீங்க? தனியாக நீங்கள் ஒன்று ஆன்மா ஒன்றுன்னு தனியாக இருக்கா? நம்ம
பேசுறதே ஆன்மா தான் பேசிக்கிட்டு இருக்குது, நான் என்ன பேயாவே பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது ஆன்மா தான் பேசிக்கிட்டு இருக்கு, ஆன்மா தான் கேட்டுக்கிட்டு இருக்குது, ஆன்மா தான் கேள்வி கேட்குது. ஆன்மாவை எடுத்துட்டால் இந்த விரல் கூட ஆடாது. ஓகேயா? ஸோ அது அதுக்கு இதுக்கு தனியாக பிரித்து பார்க்க முடியாது. வாழ்க வல்லமுடன். ஓ, பிற அப்படின்ற வார்த்தைக்கான இருக்கா? இல்லை. சரி, பிற ஆன்மா கூட பேசுறதுக்கான சில விதிமுறைகள் வச்சிருக்கிறாங்க. அப்போ சேட்டிங்னு இருக்கு, அதெல்லாம் கற்றுக்கிட்டு பிளாக் மேஜிக் இருக்கிறது. ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணுன்னா பேசலாம். அது மாதிரி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அதுக்கான சில கலைகள் எல்லாம் இருக்கிறது. நகத்தினா எழுத்து வச்சுட்டு நகத்தெல்லாம் வழி அது வரும், நமக்குள்ளேயே வந்து பேசும், அதெல்லாம் செய்யும். பட் அதெல்லாம் அந்த கர்மாவை நம்ம ஏற்றுக்க வேணும். ஓகேயா? அது வந்துச்சுன்னா அந்த கர்மாவை நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிடும். ஓகேயா? ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, பெண்கள் மாதவிடாய் காலத்தில் மன்றத்திற்கு சென்று சாந்தி தவம் செய்யலாமா, செய்யக்கூடாது என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள், எது சரி என்று சொல்லுங்கள். நம்ம மனவிழுக்கலையில் இந்த 3 நாட்களுக்கு பெண்கள் தவம் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கா? சொல்லியிருக்கா இல்லையா? சொல்லியிருக்கா இல்லையா? சாந்தியில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. சாந்தியில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. உயர்ந்தவர்களுக்கு போகக்கூடாது, சாந்தியில் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. செய்யலாம், சாந்தியில் இருக்கிறவங்க சாந்தி தவம் பண்ணலாம். இந்த காலத்தில் பெண்கள் அப்படியெல்லாம் 3 நாட்களுக்கு எங்கேயும் போகாமல் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற காலமெல்லாம் இல்லை. இன்றைக்கெல்லாம் மாடர்ன், அந்த காலத்தில் வழி இல்லை, இந்த காலத்தில் மாடர்னாக நிறைய அதுக்கான வசதிகள் எல்லாம் வந்து போச்சு. அதனால் நீங்கள் போகலாம், செய்யலாம், அதெல்லாம் ஒன்றும் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதுக்கான பாதுகாப்பை செய்து கொண்டு நீங்கள் செய்யலாம். ஓகேயா? இன்றைக்கி குழந்தைகளை போய் இது மாதிரி போக வேண்டாம், 3 நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம் நம்ம சொல்ல முடியுமா? இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஓகேயா? ஸோ அதனால் ஒரு காலத்தில் அப்படி இருந்தது, இந்த காலத்தில் அது வேண்டியதில்லை. சாந்தி தவம் போய் பண்ணலாம், நல்லது. வாழ்க வளமுடன். சோல் அட்டாச்மெண்ட் என்றால் என்ன? மனவளக்களை பயிற்சி செய்து அதை முழுமையாக சரி செய்ய என்ன செய்ய வேண்டும்? சோல் அட்டாச்மெண்ட் ஏன் ஏற்படுகிறது? கருமயத்தில் பதிகிறதா? பெரும்பாலும் ஈர்ப்பு இருந்தாமல் வேற ஒன்று நமக்கு வர்றதில்லை. நம்மகிட்ட ஈர்ப்பு அது மாதிரி இருந்தால் தான் வேற ஒரு சோல் நமக்கு வரும். சோல் அட்டாச்மெண்ட் அப்படின்றது இன்னொரு சோல், இன்னொரு பர்சனாலிட்டி, உடலை விட்டு வெளியே வந்த ஆவியானது இன்னொரு நம்ம இருக்கின்ற வாழுகின்ற உடலுக்குள்ளே புகுந்து கொண்டு தன்னுடைய பர்சனாலிட்டி வெளிப்படுத்துதுன்னா அதுக்கு பேர் சோல் அட்டாச்மெண்ட். இது இருக்கிறது, இல்லை என்று மறக்க முடியாது. உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் சோல் அட்டாச்மெண்ட் வருது. அது அட்டாச்மெண்ட் எல்லாருக்கும் வர்றதில்லை. யாருக்கு அது மாதிரி ஒரு நிலை ஏற்படுகிறதோ அவங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அது அந்த சோலை தனியாக தெரியும். இப்போது ராகுவோட சந்திரன் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சோல் அட்டாச்மெண்ட் இருக்கும். ஓகேயா? ஸோ அது நிழல் கிரகம், அதோட சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு சோல் அட்டாச்மெண்ட் ஈஸியாக இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு கற்பனை வளமும் நிறையா இருக்கும். ராகுக்கும் சந்திரனும் சேர்ந்துருந்தால் அவங்க தான் டைரக்டராக கூட இருப்பாங்க சினிமாவில், கதை எழுதுகிறவங்களாக இருப்பாங்க. கற்பனை வளம் அதுவும் நிறைய இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி. ஸோ இது மாதிரி சில கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வரும். அது வருவதுதான், இயற்கை தான். இப்போ ஏன் வருதுன்றது, அவங்க எழுதப்பட்டு இருக்கிறது வருகிறது தானே, அவங்களை உள்ளே வர வச்சுக்கிறாங்க, அது மாதிரி நினைத்து வர வைத்துக் கொள்கிறாங்க. போக்க முடியுமா அப்படின்றதுக்கு, துரிய நிலையில் மேல்நிலையில் எப்பவும் தாயத்தில் இருந்து கற்காப்பு போட்டுக்கொண்டு இருந்தால் அவர்களை பாதுகாக்க முடியும். ஓகேயா? நல்லா பாதுகாக்க முடியும். சரியாக பயிற்சி முதல்லையே இந்த நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே, அந்த திசை புக்தி வர்றதுக்கு முன்னாடியே அவங்க இதை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பாக தியான துரியத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள அட்டாச் பண்ணாது. எந்த ஒரு இன்ட்ரூடிங் ஃபோர்ஸும் நமக்குள்ளே வருதுன்னா நம்ம அதுக்கு மேலே நுணுங்கி நின்னா நமக்குள்ளே வர முடியாது. ஓகேயா? ஸோ அது மாதிரி நம்ம நுணுங்கி நிற்க கற்றுக்கொண்டால் நமக்குள்ளே இருக்க முடியாது, வந்தாலும் இருக்க முடியாது, விட்டுட்டு போயிருக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சில நேரங்களில் மேல்நோக்கு தவம் செய்யும் பொழுது மயக்கம் வருவது போல் உணர்வு ஏற்படுகிறது, இது சரியா தவறா? குறிப்பாக துரியாதீதம், 9 மையம், பஞ்சபோத நமக்கரக தவம் செய்யும் பொழுது ஏற்படுகிறது. நீங்கள் பிபி இருக்கான்னு செக்அப் பண்ணுங்கள். பிபி அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது மாதிரி வரக்கான காரணம் இருக்கிறது. ஓகேயா? ஸோ அதை பற்றி வேறு ஒன்றும் இல்லை. நம்ம மேல்நோக்கி தவம் மனசு தானே கொண்டுட்டு போகிறோம், அதனால் நம்ம மேலே போகிறதுனால ஒரு நிலை என்னாகும், பிபி கூடும். அப்படி கூட நேரம் கீழே தள்ளுற மாதிரி ஒரு உணர்வு வர்றது காரணமாக இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம் இல்லை. உடற்பயிற்சி பண்ணிட்டு வந்தாலும் இந்த ரிலாக்ஸேஷன் நல்லா பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது மாறிடும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தாங்கள் எடுத்த ஆழ்நிலை தவ முறையை ஒரு முறை விளக்குங்கள். தவம் செய்யும் ஸ்டெப்ஸ் மட்டும். அதுக்கு ரொம்ப
நேரமாகவும் நினைக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஆழ்நிலை தவம்ன்றது தனியே இல்லை, தவம் பண்ணுறத இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்ஸை கொடுத்து செய்ய வைக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நாலு ஏற்கனவே நீங்கள் கீழே மையங்களை எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க. செஞ்சுட்டு வரும்போது பல சமயம் அங்கே நின்றுட்டு வரும்போது தெரியாது, நிற்கிறதுக்காக என்ன செய்கிறோம், நம்ம அந்த இடத்துல கீழ் மூலாதாரத்தில் மூச்சு ஒரு அங்கலத்தில் மேலேருந்து கீழே மூச்சு விட்டுக்கிட்டே கீழே மூச்சு எழுதுக்கிட்டே மேலே இது மாதிரி நீங்கள் அந்த இடத்துல பண்ணிங்கன்னா உடலில் இருக்கிற எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல மனதை குவிக்கிறீர்களோ, மூச்சு அந்த இடத்துல இப்படி மேலேயும் கீழேயும் பண்ணும்போது மனசு அங்கே குவிக்கிறதா, மனதை குவிக்கும் போது உடல் முழுவதும் இருக்கின்ற ஆற்றல் எல்லாம் அங்கே வந்து குவிய ஆரம்பிக்கிறது. அப்போ குவிய ஆரம்பித்த உடனே அதை நிலைநிறுத்த வேணும் என்று சொன்னால், நீங்கள் கிளாக் வைஸில் மனசை வச்சுக்கிட்டு இம் அல்லது ஓம்னு சொல்லி ஒரு ரவுண்டு ஓம் ஓம் ஓம்னு இப்படி சுற்ற ஆரம்பிச்சிங்கன்னா அதை அப்படியே நிறுத்திக்கும் அந்த இடத்துல. இப்போ அங்கேருந்து ஒருத்தர் வேலை வர்றாரு, அங்கே நின்று பார்க்குறாரு, நாம் வாங்கன்னு சொன்னால் தானே உள்ளே வருவார், இல்லை அப்படின்னு சொன்னால் நின்றுக்கிட்டே இருப்பார், இல்லை உள்ளே போகலாமா வேண்டாமான்ட்டு. இவர் வந்தவர் நிற்கணும்னு சொன்னால் நம்ம அதை பிடிச்சி வைக்கணும். ஸோ அப்படி சுழற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கான்சன்ட்ரேட் ஆகும். ஸோ இதேமாதிரி ஒவ்வொரு மையத்துக்கும் நம்ம செய்யும்போது மையங்கள் எல்லாம் நல்லா தெரியும். இந்த மையங்கள் எந்தெந்த இடத்துல, இப்போ ஒரு அநாகதம் இருக்குதுன்னு வச்சுக்கங்க, அநாகதத்தில் ஆற்றல் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் 6 மந்த்ஸுக்குள்ளே ஹார்ட் ப்ராப்ளம் வரும், ஓகேயா? ஸோ நம்ம அந்த இடத்துல செய்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல என்னாகும், ஜீவகாந்தமானது சைக்கிள் ஆகி எல்லா இடத்துக்கும் ஈவனாக போகும், அப்போ ஹார்ட் ப்ராப்ளம் வராது. ஸோ டிசீஸ் அப்படின்றது என்னன்னு சொன்னால், பயோமேக்னடிசம் ஈஸியாக ஓடலைன்னா சாமி டிசீஸ் அப்படின்றார் இல்லையா? பயோமேக்னடிசம் நல்லா ஓடுனா அது ஈஸியாக ஓடுனா நல்லா இருக்குது, எந்த இடத்துல டிஸ் ஈஸ் கட் ஆகுதோ அந்த இடத்துல நோய் வருகிறது, ஓகேயா? ஸோ அது மாதிரி இது எல்லா இடத்துலையும் ஓட ஆரம்பிக்கும், அது மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா. ஸோ இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அதே மாதிரி பண்ணால் இந்த அளவுக்கு பண்ணுற வரைக்கும் விசுக்தி வரைக்கும் பண்ணுறதுக்கு உடல் நல்லாயிருக்கும். எதுக்கு மேலே உடல் நல்லா இருந்தால் தான் தியானம் பண்ண முடியும் ஆரம்ப நிலையில். ஸோ அதுக்கு மேலே வந்தோன்னா ஆக்னியில் நல்லா பண்ணணும், துரியம் நல்லா பண்ணணும், ஒரு டெக்னிக்கு. ஆய்க்கில் உள்ளே போகிறதுக்கு ஒரு டெக்னிக்கு, துரியில் மேலே போகிறதுக்கு ஒரு டெக்னிக்கு. இது எப்போ செஞ்சாலும் நீங்கள் உடனே செய்யும்போது 1 நிமிஷம் 2 நிமிஷம் செஞ்சாலும் அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கை வந்துடும், ஓகேயா? ஸோ இது எல்லாத்துலேயுமே டெக்னிக் அப்ளை பண்ணால் மனசு அப்படின்றது என்னென்னா, ஒரு சித்தர் சொல்லுவார், ஊதியதை ஊதறிந்தால் அவனே சித்தன் அப்படின்ட்டு. எப்படி காற்றை ஊத வேண்டும் என்று அறிந்து கொண்டு செய்தால் அந்த நிலையை நீங்கள் ஈஸியாக அடையலாம். அப்படி காற்றின் வழியாக காற்றி வழியை கணக்கில் கொள்வானுக்கு கூற்றை உழைக்கும் குறியதுவாமைன்ட்டு ஒரு சித்தர் பாடல் நல்லா வரும். அது மாதிரி காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமை. ஸோ எந்த இடத்துல மனசு நிற்கிறீங்களோ அந்த இடத்துல காலம் நின்று போயிடும், எந்த இடத்துல காலம் நிற்கிறதோ அவர்களுக்கு வயது கிடையாது, ஓகேயா? ஸோ இது மாதிரி பண்ணுறதான் நம்ம எவ்வளோ நேரம் தவம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வாழ்க்கை அதிகமாகும். ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற தவத்தினால ஆளாகும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மனவளக்கலை ஃபவுண்டேஷன் பயிற்சிக்கு ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒவ்வொரு விதமாக கட்டணம் வசூல் செய்கிறார்கள். சென்னையில் 1000 ரூபாயும் இதே போன்று கோயம்புத்தூரில் 750 ரூபாயும் வாங்குகிறார்கள். இது சரியா? அதில் ஏன் நம்ம கேட்டுக்கிட்டு, நம்ம ஊரில் 10 லேனா 250 ரூபா சேர்த்தியோ குறைச்சலே கொடுத்துட்டு பயிற்சி எடுத்துகிட்டு போங்களேன், நமக்கு என்னத்துக்கு இந்த வேலையெல்லாம், ஓகேயா? எங்கேயோ வாங்கிட்டு போகிறாங்க, அந்த ஊரில் கட்டணம் அதிகமாக இருக்கும், அந்த ஊரில் ஒரு ஏசி போட்டு வச்சுருப்பாங்க, ஓகேயா? அந்த ஊரில் பில்டிங் நல்லாயிருக்கும், இன்னொரு ஊரில் வாடகை கொடுப்பாங்க அது பத்தாமல் இருக்கும், இன்னொரு ஊரில் ஆசிரியருக்கு சம்பளம் அதிகமாக கொடுப்பாங்க, இதெல்லாம் வரும். ஸோ இதையெல்லாம் நம்ம யூனிஃபார்ம் பண்ணுறதை விட்டுட்டு தியானத்தை யூனிஃபார்ம் பண்ணாலே போதும், ஓகேயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மன எழுச்சி நோயை மனவளக்கலை மூலம் குணப்படுத்த முடியுமா? முடியும் என்றால் எவ்வாறு? மன எழுச்சியை, ஆமாம், மன எழுச்சின்னு போட்டிருக்காங்க. மன எழுச்சி அப்படின்றது எல்லாம் மனம் எழுந்தால் எழுச்சி இருந்தால் தான் நம்ம காரியங்களே நடக்குது. இப்போ நம்ம செய்கிற செயல்கள்லாம் எப்படி நடக்குதுன்னு சொன்னால், மனம் எழுச்சி பெற்றால்தான் காரியங்கள் நடக்கும். நான் இப்போ கையை இப்படி வச்சுருக்கிறேன், கையை தூக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே மனசு அப்ளை பண்ணுற மனமே கையை தூக்கு அப்படின்னு சொன்னதுக்கு முன்னாடி தான் கையை தூக்கும், ஓகேயா? இதுதான் மன எழுச்சி. எல்லா செயல்களையுமே நம்ம மனம் எழுச்சி பெற்றால் மட்டும் செய்ய முடியும். ஒரு டீச்சர் இருந்தார் ஸ்கூலில், அந்த மனு என்ன பண்ணோம், ஸ்பெரம்பு எடுத்துக்கிட்டு பையனை இப்படி விளாசுவாங்க, அடிப்பாங்க. அந்த ஸ்கூலில் கரஸ்பாண்ட் ஒரு ஆர்டர் போட்டார், இனிமேல் எந்த பையனையும் அடிக்கக்கூடாது, அடித்த டிஸ்மிஸ் அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு முடியாது, கையை எடுத்துகிட்டு போய் மிரட்டோம், எப்படி கொண்டுட்டு வரோம், அடிக்க வரக்கு வந்துட்டு அடிக்காது, ஏன்னா அடித்த வேலை போயிடும். இப்படியா பண்ணி கை வலி வந்துருச்சு,
அப்புறம் என்ன கை வலி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த மனம் என்ன பண்ணுறது, எழுச்சி இப்படி போய் அடிக்கலாம்னு ஓங்குறதுல நினச்ச உடனே எனர்ஜி இங்கே வந்துடும். அந்த எனர்ஜி செலவாகாமல் நிறுத்துதில்ல, அடிக்காமல் நிறுத்துதில்ல, செலவாக போகுது, தேக்கமாயிருது, தேக்கமானதுக்கு பின்னாடி கைவெளி வந்து வச்சு. இதுதான் சைக்காலஜி. ஓகேயா? ஸோ நம்ம எந்த ஒரு செயலையும் நினச்சி விட்டாலும் அந்த இடத்துல மனம் எழுச்சி ஆகி போயிடும். மனம் எழுச்சி இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. ஓகே, இது நம்ம மனம் எல்லாவற்றிலையும் அளவு மாறாமல், முறை மீளாமல், முரண்படாமல் எல்லாம் செய்து கற்றுக்கணும். அதான் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவான கேள்வி: உடல் நலத்திற்கு மகரிஷியின் எளிய முறை உடற்பயிற்சி இருக்கும்போது ஆசனங்கள் எதற்கு? இதில் ட்ரெடிஷனலாக இந்தியாவில் ஆசனங்கள் எத்தனையோ காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ எல்லா பக்கங்களிலும், எந்த பள்ளிகளில் போனாலும் குழந்தைகளுக்கு ஆசனங்கள் கற்றுக் கொடுத்தாதான் அதை ஒத்துக்கிறாங்க. பள்ளியில் ப்ராஸ்பெக்ட்ஸ்லேயே எங்கள் பள்ளியில் ஆசனம் கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னு போட்டாத்தான் குழந்தைகளை நம்ம போய் சேர்க்குறோம். ஓகேயா? இப்படி வந்து போச்சு. அதனால் அந்த ட்ரெடிஷ்னல் ஆசனத்தை விட முடியாது, ஒன்று. ரெண்டாவது, தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஆசனம்னா என்ன, உடற்பயிற்சினா என்ன? ஆசனம்னா வடமொழி, உடற்பயிற்சினா தமிழ், அவ்வளோதான். ஓகேயா? மூன்றாவது, மூச்சு கனெக்ட் பண்ணி செஞ்சால் அதுக்கு பேர் ஆசனம், மூச்சு கண்ட்ரோல் இல்லாமல் செஞ்சால் அதுக்கு பேர் உடற்பயிற்சி, அவ்வளோதான். ஓகேயா? ஸோ இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. மூச்சை கணக்கோடு செய்யும்போது அதுக்கு பேர் ஐயோ ஆசனம்னு சொல்கிறோம், மூச்சு இல்லாமல் இப்படி செய்கிற நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறோம் அதுக்கு பேர் உடற்பயிற்சின்னு சொல்கிறோம். ஓகே, இவ்வளவு நேரம், தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஸோ இது ஒரு வகையான உடற்பயிற்சி. உலகத்தில் பல வகையான உடற்பயிற்சிகள் இருக்கிறது. இது ஒரு மெத்தடு, அது ஒரு மெத்தடு. அந்த மெத்தடில் இன்னும் நல்லது தான் இது. நம்ம உடற்பயிற்சி கூட ஒரு 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு சாதாரணம் இப்படி கை சுற்றுறது அவனுக்கு ஒன்றும் பெருசாக இருக்குது. கிரிக்கெட் மேட்டையை எடுத்து அடிக்கிறவனுக்கு கை சுற்றுறது பெருசாக தெரியாது. ஆமாம், அவனுக்கு நீங்கள் சர்வாங்காசனம் செய்ய, சிரசாசனம் செய்ய, குட்டியகரணம் மடி அப்படின்னு சொன்னால் தான் இந்த பாடியில் ஃப்ளெக்சிபிலிட்டி வரும், நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். ஸோ இது எந்த இடத்துலையும் பாடி எப்படியும் ஃப்ளெக்சிபிளாக மாற்றுறதுக்கு ஆசனங்கள் மிக உதவியாக இருக்கிறது. அதனால் சின்ன வயதில் அவங்களுக்கு ஆசனம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்லது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. சான்றோர் பெருமக்களே, இவ்வளவு நேரமும் நமக்கு மிக சிறப்பாக இந்த விளக்கங்களை எல்லாம், கேள்விகளுக்கெல்லாம் பதில் எடுத்திருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு. இப்பொழுது நாம் நமது நன்றிகளை வாழ்த்துக்களின் மூலம் தெரிவித்து மகிழலாம். கண்களை மூடி தவநிலைக்கு வந்துடலாங்க. ஸ்மார்ட் இயக்குனர் முதுநிலை பேராசிரியர் எம் கே தாமோதரன் ஐயா அவர்கள், ஐயா அவர்களின் உடல் நலம், ஐயா அவர்களின் அன்பு குடும்பம், ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளம்.